நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாள்ல நம்ம தியானம் பண்ணிக்கிற ஒரு வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பதிமூணாவது வசனம் கர்த்தனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள் ஒரு ஆமேன் சொல்லலாம் எல்லாம் ஆமேன் தேங்க்யூ ஜீசஸ் வேதத்தில் ரொம்ப அழகாக இந்த ஒரு வசனம் இது வந்து ஓய்வு நாளின் பாட்டு அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு தலைப்பு மாதிரி கொடுத்துருக்குறாங்க யூதர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா டெம்பிள் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் தேர் லைஃப் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா யூதர்களாக இருக்கட்டும் இல்லை இஸ்ரேல் ஜனங்களாக இருக்கட்டும் ஒரு புத்துணர்ச்சி ஆடுவாங்க எல்லாருமே அவ்வளோ ஒரு வைராக்கியமான ஒரு ஜனங்கள் இந்த பாட்டில் ஒரு சில காரியங்களை இவங்க எழுதி கொண்டுக்கிட்டே வரும்போது இந்த இடத்துல முத முதல்ல இந்த வ வசனம் இப்படி வருது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஏன் நாட்டப்பட வேண்டும் இப்படி ஒரு கேள்வி வருது கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தால் போதாதா வந்துட்டு போனால் போதாதா அப்படி ஒரு கேள்வி வரதான செய்யும் ஆனால் இங்கே வந்து அப்படி வர சொல்லலையே கர்த்தரை ஆலயத்தில் வந்து துதிக்கிறவங்க ஜபிக்கிறவங்க அப்படி வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் யாருக்கு செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறதுக்காகண்டி ஆவியானவர் ரொம்ப துரிதமாக எழுதி வச்சிருக்கிறாரு

செழிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தெளிவான வசனத்தை நம்மளுக்கு எழுதி வச்சிருக்காங்க அப்பா நீ ஆலயத்துக்கு வந்துட்டு போனா இருக்கட்டும் இல்லை நீங்க ஆலயத்தில் வந்து ஜபிக்கிறீங்க துதிக்கிறீங்க இருந்துட்டு போகட்டும் ஆனால் ஆண்டவர் ஆலயத்திலே எதற்கு தன்னுடைய ஜனங்களையோ இல்லை பிள்ளைகளையோ ஏன் அழைக்கிறார் அப்படின்னா அவன் செழிப்பாய் இருக்க வேண்டும் ஒரு அமையன் சொல்லலாமா அதனால தான் வேதத்தில் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவாக வர வருது ஒரு டிஃப்ரெண்டான வேர்ல்டு நான் ஏற்கனவே சொன்னேன் யூதர்கள் ஆலயம் அப்படின்னா ரொம்ப வைராக்கியம் இன்னைக்கு நம்மளுக்கும் இன்னைக்கு சில பேர் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா என்னதான் இருந்தாலும் ஆலயத்துக்கு போகணும் அவங்கள நம்ம ரிலீஜியஸ்ன்னு பார்க்கவும் கூடாது சில பேர் ரிலீஜியஸாக இருப்பாங்க நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம் அவன் அன்னைக்கு ஒரு நாளாவது சபைக்கு போகணுமேன்ட்டு ஒரு என்ன இருக்குதுன்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம் என்ன சொல்றீங்க அப்போ இந்த ஆலயம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறத நம்ம நல்லா பார்க்கிறோம் என் அருமையான பிள்ளைகளை இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க இருபத்தி மூணாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தில் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் அது இருந்துட்டு போகுது நான் ஒன்று செய்வேன் பாரு என்னவா செய்வான் நானோ என்ன சொல்றான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை இன்னைக்கு தொடரும் நானோ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா ரொம்ப இம்பார்ட்டன் அப்பா இன்னைக்கு நம்மளுக்கு நன்மை வரும் கிருபை வரும் போகும் வந்து சொல்லுவேன் நம்ம ஒரு ஒரு நாலு வரி பாட்டு பாடினீங்களே என்னப்பா பாட்டு பாடினீங்க காலங்கள் வரும் போகும் உறவுகள் வரும் போகும் அப்படி இப்படின்லாம் சொல்லி கர்த்தர் மாத்திரம் தான் மாறாதவர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாலு வரி பாட்டு இல்லைங்களா இதே சங்கீதக்காரன் இருபத்தாறு எட்டுல சொல்றான் நான் உங்க ஆலயத்துக்கு வந்து என்னத்தை பார்ப்பேன் உள்ள மகிமையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுகிறான் இன்னொரு வசனம் சங்கீத இருபத்தி ஏழு நாலு சாங் டுவெண்ட்டி செவன் ஃபோரில் ஒரு வசனம் சொல்றாரு நான் அரசனா இருக்கலாம் எனக்கு சுத்தி பல சூழ்நிலைகள் என்ன சூழ்ந்திருக்கலாம் இருக்கலாம் ஆனா என் நோக்கம் ஒன்னு இருக்குதா பிற என்ன தெரியுமா உமது ஆலயத்துல வந்து உம்முடைய மகிமையை காணணும் அதை ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கரங்களை தட்டி நண்டு செலுத்தலாமா எவ்வளோ முக்கியமான ஒரு ஆளாக இருக்கான் பாருங்க இன்னொன்று சங்கீதம் எண்பத்தி நாலு பத்துல பாத்தீங்கன்னா எயிட்டி போர் டென்ல சொல்றான் உம்முடைய வீட்டிலே வாசமா இருப்பவர்கள் ஒன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுவாங்களாம் இருப்பார்கள் அல்லே லூயா எப்படி அவனுங்களுடைய காரியங்கள்லாம் இருக்குதுன்னு பாருங்க இதே சங்கீதக்காரன் சொல்றான் சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு முதல் வசனம் ஸ்வாம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஒன்ல கற்றுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது என் உள்ளம் மகிழ்ந்தது அல்லே லூயா அப்பா அவனுக்கு அவனுக்கு ஆலயம்னா அவ்வளவு வாஞ்ச ஆனா இன்னொருத்தவனும் இவ்வளவு வாஞ்சியா இருக்கிறாங்கிறது எக்ஸ்ட்ரா சந்தோஷம் வருது எப்படி இருக்கு பார்த்தீங்களா என்ன ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு காலகட்டம்லாம் எப்படி ஆகிப்போச்சு இந்த கொரோனா வைரஸ் வந்த பிறகு வாங்க பிரதர் வாங்க சிஸ்டர் ஆலயத்துக்கு என்னங்க நீங்கள் பைத்தியம் மாதிரி இருக்கிறீங்க ஆன்லைனில் உட்காந்து பாருங்கள் வீட்லேயும் வேலையாச்சு நம்ம அப்படியே ஆராதித்த மாதிரியும் ஆச்சு இன்னைக்கு அப்படி போயிருச்சு இல்லை இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ தூரத்துலேருந்தெல்லாம் அப்படியாந்துட்டிங்க கருத்தருக்கு நம்ம ஒரு நன்றி செலுத்தலாமா ஆண்டவருக்கு அல்ல லூயா ரொம்ப முக்கியம் என் அருமையான பிள்ளைகளே நான் இன்னைக்கு என்தயத்துல ஆண்டோர் ஒரு சில காரியங்களை போட்டார் இந்த வசனத்தை தியானிக்கும் போது இந்த அதிகாரத்தில் பன்னெண்டாவது வசனம் இப்படி ஆரம்பிக்குது நீதிமான் பனையை போல செலுத்து லெபனூர் உள்ள கேதுரவைப் போல வளர்ந்து பெருகுவான் அப்புறம் அந்த வசனம் வருது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அப்ப யார் நாட்டப்பட முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருக்கிறவர்கள் தான் நாட்டப்பட முடியும் ஒரு சொல்லலாமா யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் ஜெபிக்கலாம் யார் வேணாலும் வந்து துதிக்கலாம் ஆனா நாட்டப்படுதல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரும்போது அது ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கவன குறித்து வைத்திருக்கிறார் என்றால் நீதிமான் ரைட்சியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க அப்போ என்னுடைய முதல் காரியமாக ஐ வுட் லைக் டு சே பிகமிங் ரைட்சியஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பி பிளான்ட் நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இப்ப நீதிமான்னா என்ன வாட் இஸ் ரைட்சியஸ் அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா ரைட் ஸ்டாண்டிங் இன் த ஐஸ் ஆஃப் காட் சார் நான் ரொம்ப நல்லவன் சார் அவங்கள மாதிரி இல்லை சார் நான் சொல்லிடலாம் இந்த வேலையை ஆண்டவர் வச்சுக்கிறதே இல்லை ஆண்டவர் பார்த்து எந்த ஒரு மனிதனை நீதிமான் என்று சொல்லுகிறாரோ அவன் தான் நீதிமான் ராமாயன் சொல்லலாமா நான் கோயிலுக்கு போகிறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் ஊழியன் செய்கிறேன் நான் பிரசங்கம் பண்ணுறேன் பாட்டு பாடுறேன் ஏழைகளுக்கு உதவுகிறேன் இதெல்லாம் உண்மை 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 இது மாற்றி கருத்து இல்லை ஆனால் இதனால் கருத்தர் என்ன நீதிமான்னு சொல்ல போகிறதில்ல நல்லா கொள்ளுங்க அப்போ த பர்சன்

நீதிமான் ஒருவனும் இல்லை நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல் இன்னொன்று அடுத்து சொல்லுகிறது கான்சிக்வென்டா வருது நீதிமானா இல்லைனா நீங்க நன்மை செய்ய முடியாது நன்மை செய்ய உணர்வு உள்ளவனே இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது அடுத்து ஒன்று சொல்றது இந்த மூணு இல்லைனா ஒருவன் கர்த்தரை தேடவே முடியாது கர்த்தரை தேடுகிறவனும் ஒருவனும் இல்லை அப்படின்னு வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம் என் அருமையான பிள்ளைகளே சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஐந்து சொல்லுகிறது இதோ நான் துர்க்குணத்திலே நான் ஒருவன் என் தாய் என்னை கர்ப்பத்திலே பாவத்திலே கர்ப்பம் அப்ப பாஸ்டர் அப்படி இல்ல நான் கோயிலுக்கு போயிட்டு ஒருத்தவங்க வந்து கர்ப்பமாகி குழந்தை பெக்கறதுனாலயோ அவங்க நீதிமான பெற்ற முடியாது அப்படின்னு வேதத்திலே தெளிவாக நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கிறது என் அருமையான பிள்ளைகளை அப்போ யாருமே நீதிமான் இல்லை ஆனால் கர்த்தர் தான் ஒருத்தவனை நீதிமான் ஆக்க முடியும் அவர் யாரை சொல்றாரோ அதுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரோமர் மூணு இருபத்தி மூணு சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையே இழந்து போனோம் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம் யோபு ஒரு வா வார்த்தையை சொல்லுகிறான் அவனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள் கர்த்தருக்கு பயந்தவன் அவனை கர்த்தர் ஆண்டவர் அவனை பார்த்து நீதிமானாரு உத்தமன்லாம் சொன்னாருங்க ஆனால் அவன் சொல்கிறான் என் வாயே என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே அது தப்பாக சொல்லுதுன்னு நான் சொல்ல முடியுங்கிறான் நான் அந்த வசனத்தை படிக்கிறேன் யோபுல ஒன்பதாவது அதிகாரம் இருபது இருபத்தி ரெண்டு ஒரு சில வசனங்களை எப்படி படிக்கிறோம் நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயை என்னை குற்றவாளியாக்கும் இவர் ஆக்கி கொள்கிறாராம் எப்படி அப்படிங்கிற மாதிரி நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடவன் என்று அது சாட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு இருபத்தி ரெண்டுல அவர் சொல்றாரு ஒரு காரியம் உண்டு அதை சொல்லுகிறேன் ஜன்மார்க்கனை துன்மார்க்கணையும் அவர் அழிக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கணும் அப்ப யார் தான் சார் ஹவு ஒன் கேன் பிகம் ரைச்சியஸ் அப்போ யார் தான் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்போது வேதம் அதற்கு தெளிவாக ஒரு காரியத்தை நம்மளுக்கு விளக்குகிறது ஒன் மஸ்ட் பி பார்ன் அகைன் ஒரு அலெலியா சொல்லலாமா ஒருவன் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் கிறிஸ்துவுக்குள் வேண்டும் ஒரு சொல்லிக்கலாமா என் அன்பு பிள்ளைகளை ரோமர் ஐந்தாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் இப்படி சொல்கிறது அன்றியும் நாம் பெலன் அற்றவர்களாக இருக்கும் போதே காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் அப்படின்னு சொல்லிப்பார் பெலன் அற்றவர்கள் வென் வி வேர் வித் ஸ்ட்ரென்த் நான் நல்லதாக வாழணும்னு நினைக்கிறேன் நன்மையான பிள்ளையா வாழணும்னு நினைக்கிறேன் கருத்தருக்கு பயந்து உணர்வுள்ளவனா வாழணும் நினைக்கிறேன் பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஸ்ட்ரென்த் இன் மை லைஃப் இன்னர் லைஃப்ல அதனால்

தேவன் நம்ம வைத்த அன்பை விளங்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி ரோமர் ஐந்து எட்டுல நீங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்ப பலனற்றமனா இருந்தோம் அதே போல பாவியம் செய்தவர்களா இருந்தோம் அந்த டைம்ல இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக வந்து கல்வாறு சிலுவையில தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மளுடைய பாவத்தினுடைய சம்பளத்துக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தையே பினால்ட்டியா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் ரோமர் ஐந்து ஒன்பது என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எப்படி ஆண்டவர் கிறிஸ்து தன்னுடைய சிலுவையில் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டாரில்ல இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் கரங்களை நின்று செலுத்தலாமா அப்போ ஒருத்தவன் யாரு நீதிமான்னு வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் நாலு பேரை ஊரில் பார்த்தா சார் நம்ம ஊர் கவர்னர் நல்ல ஒரு சார் ரைட்டு நீதிமான் கிடையாது சார் ஒரு அலையில சொல்லுக்கலாமா நம்மள ஆளுகிற அதிகாரிகள் ரொம்ப நல்லவங்க தான் நம்ம அதுல மாற்று அவங்களை போய் கெட்டவங்கன்னு சொல்ல நீதிமான் சாரே அருமையான பிள்ளைகளே அப்ப இங்க யாரு நீதிமான்னா இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவம் யாரு இருக்கிறதோ அவர்கள் நீதிமான் கோயிலுக்கு வர்றவங்கலாம் கிடையாது புரிந்து கொள்ள வேணும் நான் அதனால தான் ஏற்கனவே சொன்னேன் வரலாம் போடலாம் ஜெபிக்கலாம் குதிக்கலாம் என்னென்னமோ பண்ணிக்கலாம் ஊழியம் கூட செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் நீதிமான் அப்படிங்கறதுக்கு ஆண்டவர் ஒன்னு வச்சிருக்கிறாரு ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தம் யார் மேல கழுவப்பட்டிருக்கிறோம் அவங்களுடைய பாவம் மன்னிப்பை அவங்க பெற்று அவர்களே நீதிமான்களாக்க பற்றிருக்கிறார்கள் அல்லயா சொல்லலாமா சோ ஹவு ஒன் கேன் பிக்கம் ரைட்யஸ் அப்படின்னா த்ரூ த ப்ரெஷியஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிறைஸ்டம்

ஒன்று பனிரெண்டு அவருடைய நாமத்திலே விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் கரங்களை ஸ்டாண்டிங் நான் ரொம்ப நல்லவனா இருந்ததுனால கருத்தர் என்ன அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கலப்பா நான் ரொம்ப கெட்டவனா இருக்கிறதுனால அவர் என்னை ஒதுக்கியும் வைக்கலப்பா என்ன சொல்றீங்க அவர் நல்லவர் நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவராக இருக்கிறதுனால கிருபையினால ஏசு கிருஷ்ணன் மூலமா அவருடைய கல்வாரி ரத்தத்தை சிந்த வச்சு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அதியூதன் என்றாலும் பரவாயில்ல கிரேக்கன் என்றாலும் பரவாயில்ல நல்லவன் கெட்டவன் எந்த ஜாதி எந்த மதம் இத ஆண்டவர் பார்க்கவே இல்லை யாரெல்லாம் ஏசு கிருஷ்ணனுடைய இரத்தத்தை விசுவாசித்து பாவம் மன்னிப்போய் அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளையும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அப்போ ஒருவன் நீதிமக்கப்படுகிறது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் யாருக்கு ஒண்ணுமே செய்யலங்க நீ உனக்கு ரொம்ப துன்பம் பண்ணிட்ட நீ யாருக்கு வேணாலும் துன்பம் பண்ண நீ உனக்கு ரொம்ப துன்பம் பண்ணிட்டப்பா இன்னைக்கு பாதி பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா நீங்க நாங்க உங்களை நியாயத்துக்கு நாங்க யாருப்பா நாங்க பரிதாபப்படுறோம் ஏன்னா நீ உனக்கு துன்பம் பண்ணிட்டு இருக்கிற அதுதான் முக்கியம் நான் தான் சொல்றேனே அது தேவன் வேண்டும் அது ஏசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இருக்குது அது எனக்கு ஒரு வழி அல்ல உங்களுக்கு ஒரு வழி அல்ல எல்லோருக்கும் பொதுவான கிருவையின் வழியை வைத்திருக்கிறார் சொல்லலாமா அப்ப அவருடைய ஆலயத்தில் நாட்டப்படுவதற்கு ஆண்டவர் மனிதனிடத்திலே அவர் விசுவாசத்தை மாத்திரம் தான் பார்க்கிறாரே தவிர வேற எதையுமே பார்க்கறது இல்லை அழனியா சொல்லலாமா என் அருமையான பிள்ளைகளை தன்னாமம் பாவி என்று ஒத்துக்கொண்டு ஆண்டவரே என்னை கழுவுங்க உங்களுடைய ரத்தம் எனக்காவடி சிந்தனைங்களேன்னு சொல்லி நீங்க மனதார சொல்லும்போது போது நீங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி உங்களை அவர் ரட்சிக்கிறார் நீதிமானாக்கப்படுகிறீர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள் அல்லேலூயா சொல்லலாமா என் அருமையான பிள்ளைகளே திஸ் இஸ் ஹவ் ஒருவேளை செய்தியை இன்டர்நட்ல பிள்ளைங்களா இருக்கலாம் அடியான விடவங்க நான் ஒத்துக்கொள்றேன் நான் அதில் மாற்றிக்கடுத்தே இல்லை ஆனாப்பா நீ நல்லவனா இருந்து தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாதுப்பா நீதிமானாக்கப்பட வேண்டும் அல்ல நீதிமானாக்கப்படனப்பா அல்லே லூயா நீங்கள் நாலு வருஷம் தங்கினதுனால உங்களுக்கு பிரிட்டிஷ் சிட்டிசன் வீட்டுக்கு வராது நீ அப்ளை பண்ணணும் அவன் அங்கீகரிக்கணும் பத்து இப்போ ரூல்ஸ் எல்லாம் மாறிட்டாங்க இவர் தப்பாக சொல்லிட்டாருன்னு சொல்லிடாதீங்க நான் இப்போ நிறைய ரூல்ஸ் எல்லாம் மாறி போச்சு மன்னிச்சுக்கொள்ளுங்கள் நான் பண்ண காலத்தில் அது என்ன சொல்கிறீங்க சும்மா நான் நாலு வருஷம் தங்கிட்டேன் எலிசபத் அம்மா நேராக வந்து எனக்கு கொடுக்கணுன்னா சொல்ல முடியாது தெர் இஸ் அ ப்ராசஸ் நீ அப்ளை பண்ணணும் அதான் அவங்க அங்கீகரித்து கொள்ளணும் அப்படித்தானே இருக்குதுங்க ஒரு சாதாரண நாடு அப்ப தேவனுடைய வீட்டுல நீ ஒரு பிள்ளையா வரணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை வச்சிருக்கிறாரு எல்லாருக்கும் பொதுவாகவே வச்சிருக்கிறாரு என் அருமையான பிள்ளைகளை இன்றைக்கி நான் உங்களை சொல்கிறேன் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ இன்றைக்கி நான் உங்களுக்கு இது நல்ல மேய்பன் சுவிசேஷ சபை நான் சந்தோஷமாக சொல்லுகிறேன்ப்பா எனக்கு சுவிசேஷம் சொல்ல வந்ததெல்லாம் நான் வெரைட்டி அடித்தாளைப்பா ஆனால் ஆண்டவர் என்ன தொடது தான் தெரிஞ்சது அப்போ சிலர் பௌலையா சொன்ன மாதிரி பாவியில் பிரதான பாவியா நான் தான் இருந்திருக்கிறேன் ஆனால் அவர் இறக்கம் கிருப என்னையும் தொட்டு கழுவுனுச்சு அவருடைய ரத்தம் என்னையும் கழுவுனுச்சு நான் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறேன் நல்ல எதையா சொல்லலாமா என்ன அவர் ஆக்கினாரு அண்ணா அவர் ஆக்கினாரு என்னாருமே இன்னைக்கு உங்களையும் அப்படி செய்ய போதுமானவர் ஏன் இதுக்கு இவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷன் இனிமேல் தான் இருக்கிற விஷயம் அப்ப கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும் ரெண்டாவதாக நான் சொல்லப்படுது பிகமிங் பிளான் அப்ப ஆண்டவர் யாரை ஆலயத்தில் நாட்டுகிறார் என்றால் வந்து போகிறவர்களை அல்ல ஆராதிக்கிறவர்களை அல்ல தேவனே எனக்கு இதை செய்யும் அப்படிங்கிறவர் அல்ல நம்ம போன வாரம் பார்த்தோம் லூக்கா பதினெட்டுல ஒரு ஆயக்காரனும் வந்தான் ஒரு பரிசேனும் வந்தான் ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணான் ரெண்டு பேரும் ஆலயத்துக்கு வந்தான் ரெண்டு பேரும் தேவ மேல நம்பிக்கை வந்தான் தேவன் ஒருவனை தான் நீதிமன்ற அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான் சொல்லி அனுப்பினாராப்பா சொல்லி அனுப்பினாரா அந்த அனுபவம் வேண்டும் அதுதான் ரசிக்கப்படுகிற அனுபவம் நான் பிள்ளையே இன்னைக்கு காலைல ஆண்டவர் சொல் அப்ப யார நாட்ட முடியும் அப்படினா இந்த பழிபடுத்துல வந்து இங்க பக்கத்துல நிக்கிறவன நாட்டுவேன் இதெல்லாம் அங்க குடுக்கல யார நாட்றதுக்கு அவர் சொல்லி இருக்காருனா அதுக்கு ஒரு ரூல் போட்டாரு நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைகளை நான் என் பிரகாரங்களிலே வைப்பேன் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா எப்படி நாட்டினாரு வருவோம் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை படிக்கிறோம் எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் ரெண்டு ஐந்து அக்கிரமங்களில் இருந்த நம்மை கிறிஸ்துவனுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரச்சிக்கப்பட்டீர்கள் எப்படி அக்கிரமம் செஞ்சு 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 அதில் மறித்து போய் இருந்தோமோ அதுலேருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு அப்போ கிறிஸ்துவனுடைய கிருபையில் என்னை உயிர்ப்பித்து ரச்சித்தார் அப்படின்னு சொல்லுது என்னுடைய ஓல்டு ஸ்டேட் எப்படி அக்கிரமக்காரன் உலகம் பார்த்தா ராஜேந்திரா பட்ட அவ்வளவு கெட்டவன் கிடையாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஆனால் என்னையே கேட்டால் எனக்கு தெரியும் நான் எவ்வளவு ஆகணும் அப்போ எனக்கே அவ்வளவு தெரியுதே என்ன பற்றி என்னை படைஞ்ச ஆண்டவர் பார்க்குறாரு ஐயோ எத்தனை பிள்ளைகளை இவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் பாரு நல்லப்பாயை மாதிரி அமுல் ஸ்பிரே டப்பா மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறீங்க நம்ம இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே பண்ணிடுறோம் அப்போ அக்கிரமங்களில் இருந்த என்னை கர்த்தர் ரசித்து உயிர்ப்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இவங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரா அவருடைய ஆலயம் தெய்வீக ஆலயத்தில் அவங்களை போய் நாட்டை பார்க்குறாரு பிகமிங் பிளான்ட் ஸோ ரைச்சியஸ் பீப்புளை தான் அவர் பிளான்ட் பண்ண பார்க்குறாரு பிளான்ட்டிங் இஸ் காட்ஸ் பிளான் ஒரு அலையிலையா சொல்லலாமா சத்தமா சங்கீதத்தில் எண்பதாவது அதிகாரம் அதில் எட்டு ஒன்பது பத்து படிக்கிறது முக்கியமான இது நல்ல கவனிங்க மிகுந்த ஆசீர்வாதமாக நம்மளுக்கு ஆண்டவர் வைத்து கொடுப்பார் சங்கீதம் எம்பது எண்பது எண்பதாவது அதிகாரத்தில் ஆயத்தப்படுத்தினர் அது தேசம் தேசமெங்கும் படர்ந்தது அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது எப்படி இருக்கு பாருங்க இஸ்ரோ ஜனங்களை குறித்து சொல்ற எகிப்திலிருந்தா முப்பது வருஷம் அடிமையா இருந்தான் பாவத்தின் சம்பளத்தில் எல்லாத்தையும் இருந்தான் கொண்டு வந்தாராம் அவன் அப்படியே கொண்டு வந்து அங்கே அப்படியே வேரோட புடுங்கி எங்க கொண்டு வந்தாராம் ஆயத்தம் பண்ணி இருந்த லேண்டுக்கு கொண்டு வந்து நாட்டுனே அப்படின்னு சொல்றாரு அதுதானே சொல்றாரு அதுதான் அங்கே நடக்குது என்ன அருமையான பிள்ளைகளை இன்னைக்கு இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொலேசியர் ஒன்று பன்னெண்டு இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் மூலமாக ரசிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கும் ஒரு வசனம் இருக்குது கொலேசியர் ஒன்று பன்னிரெண்டு இங்கிலீஷில் ஒன்று இல்லைன்னா ரெண்டாவது வசனம் அப்படி எப்படி மாறி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் அதை எழுதி கொள்ளும்படி அன்போடு கேட்குறேன் ஒன்னு பனிரெண்டும் பதிமூணும் படிக்கிறேன் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்க தட்டி நன்றி செலுத்தலாமா ஏ அப்பா இப்போ நான் எங்கே இருந்தேன் ஒரு காலத்தில் கிங்டம் ஆஃப் டார்க்னஸில் இருந்தேன் அங்கே என்னை எடுத்துகிட்டு வந்து என்னை ரச்சித்து எங்கே கொண்டு வந்து நாட்டுறாராம் ஒளியின் ராஜ்யம் குமாரனுடைய ராஜ்யத்தில் என்னை வைக்கிறார்கள் அல்ல சொல்லலாமா ஸோ டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் காட்ஸ் பிளான் அல்ல நீ ரசிக்கப்பட்ட உடனே உனக்கு எல்லாமே புதுசாக இல்லை அப்படின்னா நீ ரசிக்கப்பட்டிருக்கியா இல்லையான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்க வினோதமாக இருக்கணும் எல்லாமே வினோதமாக இருக்கும் அபூர்வமாக இருக்கும் என் புதுசு புதுசாக என்னென்னமோ நடக்குது எல்லாமே புதுசாக இருக்கும் அனுபவம் புதுசாக இருக்கும் எல்லாம் புதுசாக நீ இருக்கிற இடம் வேற எப்படி நாற்று மாதிரி ஒரு பெண்ணு எங்கேயோ இருக்கிறாங்க கல்யாணம் பண்ண உடனே எங்கே வந்து பூந்த வீட்டில் நாட்டுறாங்க அங்கே வந்து நாட்டுறாங்க மொதல் நாள் பார்த்தீங்கன்னா அந்த மணப்பெண்ணு பித்தா பித்தா பித்தான்னு முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு பயங்கரவாதி மாதிரி தான் தெரியும் எனக்கு எல்லாம் புதுசு அதுலேயும் ஒரு சில பேர் கடுமையாக ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா ஐயோ சொச்சம் உள்ள காலத்தில் எப்பட்றா அந்த இடத்துல இருக்குமா இல்லையா இருக்கும் இருக்கும் கொஞ்ச நாள் நம்ம மாமியார் வீட்டுக்கு போய் இருக்கும்போதே நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு வர்றதுக்கு அவங்க காலம் முழுக்கப்பா காலம் முழுக்கப்பா புது இடம் அது போல தான் மணப்பெண்ணாகிய நம்மளை ஆண்டவர் அவருடைய வீட்டிலே நாட்டுகிறார் ஒரு அழை சொல்லலாமா உலகத்து மாமியார் வீடை விட மாமனார் விட நம்ம அப்பா விட்டு வீடு சூப்பர் விடு ஒரு அலேலியா சொல்லலாமா அல்லேழுயா இங்கே ஒரு வித்தியாசம் மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரே வீட்டில் தாப்புன்னு வீட்டில் இருக்கிறாங்க ஒரு அலேலியா சொல்லலாமா அதனால் எந்த கொடுமையும் வராது பயம் இல்லாமல் இருக்கலாம் அல் சொல்லலாமா எந்த பிரச்சனையெல்லாம் வராது மாமியார் பிரச்சனை மாமனார் பிரச்சனை நம்ம டாப்பிக் இது இல்லை லைட் பண்ணிட்டு போகிறேன் என்ன சொல்கிறீங்க அப்ப ஆண்டவரை என்ன கொண்டு வந்து எங்க இருந்து எகிப்தில இருந்து இசைவேல நாட்டுறாரு என்ன எப்படி நாட்டுனாரா ஹீரொலியின் அதிகாரத்துல உங்களை என்னை தூக்கி ஒளியின் ராஜ்யம் குமார்னுடைய ராஜ்ஜியத்துல நாட்டுகிறதை பார்க்கிறோம் என்னும் அப்ப டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் காட்ஸ் பிளான் ஏன் டிரான்ஸ்பிளான் பண்ணனும் இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி தான் இப்போ ஒரு பிரச்சனை ரசிக்கப்பட்ட பிறகு நம்மளுக்கு ரொம்ப படாத பாடுபடுறோமே ஏன் டிரான்ஸ்பிளண்டேஷனில் வேறு வேறு ப்ராசஸ்லாம் நடக்குது இல்லை என் அருமையான பிள்ளைகள அப்போ ஆண்டவர் ஒரு முக்கியமான நோக்கம் மூணு உன்னதமான நோக்கங்கள் நான் நாட்டப்படுவதற்கு நல்லா தெரிஞ்சு ஃபாஸ்ட்டாக சொல்லிவிட்டு நான் முக்கியமான விஷயத்துக்கு வேகமாக ஓடணும் ஒன்றை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் உங்களை போஷிக்கணும் உங்களை வேலி அடைக்க வேண்டும் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா அப்பா உங்களை பாதுகாத்து பராமரித்து உங்களுக்கு வேண்டியதை போஷித்து உன்னை வேற யாரும் வந்து மேஞ்சிட்டு போகக்கூடாது இல்லையா அதற்கு அவருடைய ஆலயம் தான் சேஃபஸ்ட் பிளேஸ் உன்னதமான மறைவு அவருடைய ஷெல்டருக்குள்ளார ஒன்று வைக்கணும்னு சொல்லி அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என் சொல்ல முடியுமா சாத்தான்ட்டு ஆண்டவர் பிதா ஆகிய தேவன் பேசும்போது ஏன் தாசன் ஆகிய யோபுவை பாத்தியாப்பா அப்படிங்கிற ஆமா ஆமா பார்த்தேன் பார்த்தேன் அவன் என்ன நல்லாதானே தானே இருக்கிறான் அவன் எப்படி கேட்டு

நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் இவ்வளவு ஒரு போராட்டமான சூழ்நிலையிலும் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா அப்பா அவங்களை என்னை வேலையடைச்சி வச்சுருக்கிறார் கரங்களை தட்டி நண்டு செலுத்தலாமா இல்லைன்னா நம்மளாம் காலியாக இருப்போம் உலகத்தானோட நம்ம நிறைய நேரம் மோசமாக இருக்கிறோமே நம்ம எப்படி இன்னைக்கு நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் அப்படின்னா அப்பா என்னை வேலையை அடைச்சிருக்கிறார் ஏன்னா நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்ன அவருடைய பிரகாரத்தில் நாட்டப்பட்டு வச்சிருக்கிறார் என்ன அருமையான பிள்ளைகளை நீங்கள் நாட்டப்படலை அப்படின்னா நீங்கள் ப்ளூம் ஆக முடியாது இஃப் யூ டு நாட் ப்ளூம் யூ வில் நாட் ப்ராஸ்பர் ஒரு அலேலியா சொல்லலாமா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம் we would like to live like a potted trees இந்த தொட்டியில செடி வளரும் பார்த்தீங்களா இந்த தொட்டி இதே மாதிரி இது மாதிரியே நம்ம வளர்றதுனால செழிப்பு வர மாட்டேங்குது நல்லா பார்த்து முக்கியமான பாடம் அது நம்மளுக்கு பாட்டை ட்ரீஸ் பார்க்கவும் அழகாக இருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை நோண்டு தண்ணி ஊற்றினா போதும் நான் தான் சொல்கிறானே ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணாதீங்கிறானே அவனால் பாட்டர் ட்ரீஸ் மாதிரி ரொம்ப ஊற்றாதீங்க நான் கெட்டு போயிடுவேங்கிற அவன் ரொம்ப போதிக்காதீங்க ஏன் ஐயா பாட்டர் ட்ரீஸ் கேட்டகரியில் இருக்கிறாரு என்ன சொல்கிறீங்க ஆனால் ஆண்டவர் அவர் எச்சித்தது உண்மை அவன் ஏன் அந்த பாட்டை சதைச்சராதங்கிறான் தொடாத நான் குளி தோண்டி என் பிரகாரத்தில் நடவடுறேன் அப்படின்னா கையை வைக்காதீங்க இயேசுவே அப்படிங்கிறான் என்ன சொல்றீங்கப்பா அப்ப ட்ரீஸ் தான் நீங்க இருக்கிறதுனால நீங்க ஐம்பது வருஷம் விசுவாசியா இருந்தாலும் நீங்கள் என்ன பூ பூக்க முடியல அதனால அதுல செழிப்பு வர முடியல வேற ஒண்ணும் பார்த்து பார்த்து கொள்ளணும் புரியுதுங்களா என்ன அருமையான பிள்ளைகளை அப்ப நான் பிளான்ட் ஆகணும் இன்னைக்கு நீங்க நல்லா பார்த்து நான் பிளான்ட் ஆகணும்னா மூணு காரியத்தை நான் விடணும் மூணு காரியத்தை விடணும் என்னென்ன விடணும்னா துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது ஒரு அலையில நான் சொல்லலாமா சங்கீதம் ஒன்னாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து ரெண்டு துன்மார்க்கன் நான் சொல்றேன் உனக்கு ஆலோசனை கொடுக்குறவன் அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் எப்படி வாழ்றான்னு பார்த்து ஆலோசனை கேளு இல்லைனா ஏன்னா அவங்க ரசிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் துன்மார்க்க அமத்தில் போயிட்டு இருப்பாங்க ரொம்ப கவனம் அன்காட்லி பீப்புள் அங்காட்லி கவுன்சில நீங்க நடக்கக்கூடாது ஏன்னா அது உங்கள பிளான் பண்ண கூடாது அதுக்காண்டி நான் சொல்ல வரேன் ஷார்ட்டா ஃபாஸ்டா நான் போறேன் அடுத்து சொல்றது டு நாட் ஸ்டாண்ட் இந்த பாத் ஆஃப் த சின்னர்ஸ் அந்த பாதையில நீ நடந்துட்ட துன்மார்க்கத்தும் துன்மார்க்கம் தவறான மார்க்கத்துல நீங்க நடக்கும்போது போது ஆபியஸ்ஸா என்ன பண்ண போறீங்க அதுல எந்த பரிசுத்தா நடக்க போறதுல்ல யூ ஆர் கோயிங் டு என் அப் மீட்டிங் ஒன்லி த சின்னர்ஸ் அப்ப பாவியலுடைய வழியில போய் நிப்ப சொல்லுது எங்க போய் நிப்ப அப்படி நிக்காத அதையும் சொல்லுது என்ன சொல்றீங்க மூணாவது ஒன்று சொல்லுது டோன்ட் சிட் இன் சீட் ஆஃப் தான் பரியாசகாரர் உட்கார இடத்துல உட்காராத என்ன சொல்றீங்க இந்த மூணையும் நம்ம விட்டோம்னாவே ஆண்டவர் என்னை சரியாக நாட்ட வேண்டிய இடத்துல நாட்டுகிறாருன்னு அர்த்தம் கரங்களை தட்டி ஒரு விஷயம் நின்று செலுத்தலாமா ஏன்னா அதுக்குங்கிட்டு தான் அந்த மூணாவது வசனம் சொல்லுது அவர்கள் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிறார் கரங்களை தட்டி நின்று செலுத்துறாரு இந்த மூணும் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவி ே இருக்கணும் எல்லாம் அனுபவிக்கணும் பரியாசக்காரர் உட்கார இடத்துல பத்து பேரை கிண்டல் பண்ணுற இடத்துல உட்கார்ந்து எல்லாத்தையும் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு வருவாங்க நான் சொல்றேன் சிரிக்கிறது தப்புன்னு நான் சொல்லப்பா சரி நான் ஒரு காலத்தில் செஞ்சிருக்கிறேன்ப்பா நல்லாவே செஞ்சிருக்கிறேன்ப்பா உங்களோட அநியாயம்லாம் பண்ணியிருக்கிறப்பா அது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒன்றும் உதவாதப்பா நான் செழிக்கணும்ப்பா என்னை ஒரு நோக்கத்தோடு அப்பா உண்மையாக இல்லைங்களாப்பா என்ன சொல்கிறீங்க ஒரு காலத்தில் நம்ம தெரிஞ்சு தெரியாமல் விருப்பப்பட்டு கூட செஞ்சுருப்போம் இன்றைக்கி நம்ம ரச்சிக்கப்பட்ட பிறகு நம்ம அந்த மாதிரி இடத்துல போய் உட்காரக்கூடாது துன்மார்க்கம் உலக ஆலோசனையில் இன்றைக்கி நிறைய பேர் நடக்கிறான் கிறிஸ்தவர்கள் தான் ரச்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தான் ஏன்னா ஆண்டவர் அவங்கள நாட்ட முடியலை நாட்டுவதுக்கு அனுமதிக்க முடியலை அவங்களால அவன் என்ன பண்ணுறான் பாவியினுடைய வழியிலே நிற்கிறான் அல்லே லூயா கேட்டா அப்படி ஒன்று சொல்லுவோம் ஏசுவே பாவியை ஸ்னேச்சிருக்கிறார்கள் நாங்கள் என்ன போய் போய் எல்லாரையும் துன்புறுத்திட்டு வாங்கன்னு சொல்லலப்பா அப்படி சொல்லலப்பா ஃபெல்லோஷிப் அது ரைட்டா இருக்கணும்ல அதுக்கு அப்படி நம்ம சொல்றோம் அப்போ இதில் கவனமாக இருக்கணும் அப்ப ஆண்டவரி மூணையும் அவாய்ட் பண்ணும்போது போது காட் வில் பிளான்

நோ 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 நான் அதற்கும் மேலாக சுதந்திரிக்க கூடியவன் ஒரு அலையிலே சொல்ல முடியுமா என் வாழ்க்கை வந்து ப்ராஸ்பரிட்டி சார் என் வாழ்க்கை ப்ராஸ்பரிட்டினா நான் உலக காரியங்களை குறித்து சொல்லலை என் வாழ்க்கை எல்லா நேரத்திலுமே செழிப்புடையது அல்லே துன்பமான பாதை இன்பமான பாதை வருத்தமான பாதை வியாதி உள்ள பாதை இதில் எல்லாத்துலேயுமே நான் ஒரு செழிப்பாக தான் இருப்பேன் அல்லையா சொல்ல முடியுமா அதுதான் உண்மையான ப்ராஸ்பரிட்டி வீடு காசு பங்களா அந்த மாதிரி மாத்திரம் நீங்க நினைக்காதீங்க அது நம்மளை விட இந்த உலகத்துக்காரன் நிறையா வச்சுருக்குறாங்க உண்மையாக இல்லைங்களாங்க உண்மையாக இல்லையா நம்மளோட அவங்க பெரிய நல்ல கார் வச்சுருக்குறாங்க அவங்க பெரிய பெரிய வீடெல்லாம் வச்சுருக்குறாங்க சார் நம்ம அதுக்கு பேர் ப்ராஸ்பெரிட்டி இல்லை நம்மளுக்கு வேண்டியதை கருத்தர் எது வேணாலும் கொடுக்கட்டும் ஆனால் உண்மையான ப்ராஸ்பெரிட்டி எல்லா சூழ்நிலையிலுமே அவன் பசுமையாக இருக்கக்கூடியவன் அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ல வர்றார் என் அருமையான பிள்ளைகள அப்போ என்னுடைய முதல் நோக்கம் என்ன அப்படின்னா நான் சொல்கிறேன் துதிப்பதற்காக என்னை நாட்டுகிறார் சீக்கிரமாக எழுதி கொள்ளுங்க ஏன்னா நான் முக்கியமானதை சொல்லணும் எஸ்ஐஆர் நாற்பத்தி மூணு இருபத்தொன்று சொல்கிறது இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் அவ்வளோதான் உன்னை நாட்டிட்டு உனக்கு இதுதான் சொல்கிறாரு இந்த ஜனம் எனக்குன்னு ஏற்படுத்துனேன் என் துதியை சொல்லிக்கிட்டே இருக்கணும் எஸ்ஐஆர் நாற்பத்தி மூணு வேறு ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு என்ன அவ்வளோதான் இப்போ எதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஆண்டவரை கரங்களை தட்டி என்ன பாடணும் வேறு எந்த சிந்தனையும் நம்மளுக்கு இல்லை நாற்பது நிமிஷம் பாட்டு ஆட்டு ராகமோ இல்லையோ நம்ம வாயை திறந்து பாடணும் இதயத்துலேருந்து ஸ்தோத்திரம் பண்ணணும் துரிச்சமாக இல்லையா இந்த ஜனம் இதுக்கு தான் நீங்களும் நானும் இதுக்கு தான் உன்னை நாட்டுனது என்னப்பா நான் செய்ய வேண்டியது ஏன் ஆண்டவரை நாட்டுனீங்க இது எனக்கு சொல்கிறாரு எனக்கு ஏற்படுத்தி வச்சுருக்கிறேன் என் துதியை சொல்லிவா அவ்வளோதான் ஓகே தானே அடுத்து இன்னொரு வசனம் டு லிசன் டு காட்ஸ் வர்ட் என்ன வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாய் ஆலயத்துக்கு நான் எதுக்கு வந்து நாட்டப்படுறேன் அப்படின்னு சொன்னா எதுக்கு நான் இசையா ரெண்டு மூணு சொல்லுது திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாகோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் என்பார்கள் ஏனெனில் ஸ்ரீ அவனிலிருந்து வேதமும் ஏறு கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும் கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா சாதாரண விஷயம் இல்ல அப்ப அவன் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வர்றது ஏன் ஆலய காமிக்கிறதுக்கு இல்ல புரியுதுங்களாப்பா கர்த்தர் வழியை போதிப்பதற்கு அப்படி தான் வந்துடுறோம் ஆலயத்தில் அதே போல தான் நான் சொல்கிறேன் இங்கே வந்து இங்கே வந்து கர்த்தருடைய வசனத்துக்காகனு தான் நீங்கள் வரணும் இந்த இடத்துல ஆண்டவர் ஆலயம் இது தேவ வசனம் எனக்கு வழியை போதிப்பார்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஜெபிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட தீர்க்கமாக ஆண்டவர் ஒவ்வொரு ஏரியாலையும் பேசிக்கிட்டே இருப்பார் அப்படி தான் சொல்லுது தமது வழியை அவர் போதிப்பாரான் யாக்கோப்புக்கு அப்படின்னு சொல்கிறது சீனாய் மலை ஐம்பதாவது நாள் அவங்க வனாந்திரத்துலேருந்து வந்து எகிப்துலேருந்து வந்து கரெக்டாக பென்டகோஸ்டு டே ஷுவாத் அப்படின்றாங்க அன்னைக்கு தான் ஆண்டவர் இடி முழக்கமாக பேசுகிறாரு நாற்பது நாள் ஆண்டவரோடு போய் அப்பந்தண்ணி தண்ணி குடிக்காமல் கட்டளைகளை பெறுவதற்காக காத்திருக்கிறான் என் அருமையான பிள்ளைகளை மவுண்ட் சினாய் அவனுக்கு அந்த நாளில் அதுதான் தான் டே அவனுக்கு அதுதான் அவனுக்கு ஆண்டவர் முத முதல்ல தரிசனமாகி தன்னுடைய சபையில் பேசுகிறாரு வர்றது வசனம் வருது வர சொல்ல முடியுமா காத்திருக்கிறான் அதே லூக்கா பத்தாவது அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு எல்லாருக்குமே தெரியும் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் இதெல்லாம் மரியாள் மார்த்தால் ஏசு உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க ஒரு அம்மா சமைக்கிறதுல கவனம் பண்ணுறாங்க ஒரு அம்மா காலில் போய் உட்காந்துக்கிது யாரு மரியாதை அம்மா அப்படியே உட்காந்து ஏசு வசனம் சொல்கிறாராம் அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருக்குது ஒரு அலையா சொல்லலம்மா கவனம் தேவனுடைய ஆலயம் ஆலயமே ஓ வீட்டுக்கு வந்துருக்குது என்ன செய்யணும் என்ன செய்யணும் முதல்ல அது செய்யணும் அப்புறமா அந்த ஆலயத்துக்கு தேவையான காணிக்கை நான் அப்புறமா கொடுத்து கொடுக்கலாம் புரியுதுங்களா நீங்கள் வந்த உடனே நாங்கள் காணிக்கை போடுனா எத்தனை பேர் இங்கே வருவீங்கன்னு தெரியாது காணிக்கா முடிஞ்சு பாட்டெல்லாம் முடிஞ்சு வரலான்ட்டு வந்துடலாம் இல்லைங்களா வரலாம் ஆண்டவர் அப்படி பார்க்குறது இல்லை இல்லைங்களா தன்னுடைய ஆலயம் பிள்ளைங்க நம்மளை ஆராதிக்கணும் வார்த்தையை கொட்டுக்கணும் பிள்ளைங்க ஆசீர்வாதம் இதுதான் ஆண்டவருடைய நோக்கம் இல்லைங்களா அப்போ அவர் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு அம்மா என்னென்னமா கொடுக்கணும்னு பார்த்துச்சு ஆண்டவர் சொல்ல நீ முதல்ல ஆலயத்துக்கு வா நான் என்ன உனக்கு கொடுக்குறேன்னு பாரு ஒரு இலையிலையா சொல்லலாமா நீங்கள் ஏதோ உங்கள் நேரம் மூணு மணி நேரம் எவ்வளோ தூரத்துலேருந்தான் வர்றீங்க இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு சிரத்தையோடு நீங்கள் வர்றீங்க பாரத்தோடு வர்றீங்க ஏன் தெரியுமா உங்களுக்கு ஆண்டவர் மிகுந்த காரியங்களை ஆசீர்வாதமாக கொடுப்பார் வசனம் பேசுங்க வசனம் பேசுங்க வசனம் பேசும் என் அருமையான பிள்ளைகளை எக்லிசியாஸ்டஸ் ஃபைவ் ஒன்னு சொல்லுது நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் மூடர் பழியிடுவதை போல பழியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் அப்ப ஆண்டவர் சீயோனிலிருந்து வேதம் எருசிலிருந்து வசனம் புறப்படுது அப்படின்னா கேட்டுட்டு போகிறதுக்கல்ல செவி கொடுக்கும்படியாகலைய சொல்லலாமா இல்லைனா நம்ம ஞானம் அறிவுள்ள ஞானமுள்ள ஐயா எழுதி வச்சுரு மூடர் பழியிடுவது போல ஆயிடுமா அல்லே லூயா நீதிமான் மூடன் போல இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள் மூடர் போல இருக்கக்கூடாது ஏன்னா இயேசுவின் ஞானம் என்னோட இருக்குது அவருடைய அறிவு கிருபெல்லாம் இருக்குது அப்புறம் எப்படி நான் மூடனாக இருக்க முடியும் இருக்கக்கூடாது செவி கொடுக்கணும் அது எந்த வார்த்தையாக இருந்தாலும் உங்களுடைய தக்கிற மாதிரி பேசினா உங்களை குத்தி கிழிக்கின மாதிரி இருந்தாலும் இது அப்பா உங்களுக்கு கொடுக்குற வசனம் ரேலையும் சொல்லலாமா இந்த ஒரு உணர்வோடு நீங்களும் நானும் சபைக்கும் ஆலயத்திலும் அவங்களோட வசனம் கேட்க வந்தோம்னா நான் சொல்றேன் நீ நான் உலகத்துல செழிப்பார்ப்ப லே லுயா லே லுயா என் அருமையான பிள்ளைகளே சங்கீதம் நூத்தி நாற்பத்தேழுல ஒரு வசனம் சொல்லுது சங்கீதம் நூத்தி நாற்பத்தேழுல பாருங்க உங்களுக்கும் எனக்கும் டிசையர் இருக்கணும் வசனம் கேட்கும்படியாக அந்த மரியாள் போல இருக்கணும் ஆனால் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழில் பத்தொம்போது இருபதுன்னு சொல்லணும் தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் நமது நியாயங்களையும் அறிவிக்கிறார் யப்பா ஆண்டவர் ஒரு ஹீ அ அடிசையர் டு டீச் யூ அப்படின்னு சொல்லுகிறாரு இருபதாவது வசனம் அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை கரங்களை தட்டி நின்று செலுத்தாமல் என்ன மாதிரி பியூட்டிஃபுல் பாருங்க என்னது ஆண்டவர் அவர் பேசுறார் வேற எந்த ஜாதிக்குமே இப்படி செய்ததுல நீதிமானின் சந்ததிக்கு உண்டு லூயா என் அருமையான பிள்ளைகளே அதே இதுல மூணாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியும் டு ஹாவ் ஃபெல்லோஷிப் வித் காட் ஏன் நாட்டப்படுறீங்க அப்படின்னா தேவனோட ஐக்கியப்படும்படி ஒன்னு யோவான் ஒன்னாவது அதிகாரம் மூணாவது வசனம் என்ன சொல்லுது ஐக்கியம் நீங்கள் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்க உங்களுக்கு கூப்பிடுறோம் ஏனென்றா ஏன் நீங்க எங்களோட ஐக்கியப்படுங்கன்னு சொல்றோம்னா எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது ஒரு அலையில சொல்லலாமா பியூட்டிஃபுல் இல்லைங்களா அப்பா நீ என் கூட சேர்ந்தீங்கன்னா நீ நல்லா வந்துருவேன்னு சொல்லலப்பா நீ என் கூட வந்து சேர்ந்துக்கப்பா ஐக்கியப்படு காரணம் என்னன்னா ஏன் ஐக்கியம் யார் கூட இருக்குது ஏன் ஐக்கியம் யார் கூட இருக்குதுன்னா உலகத்தோடு அல்ல என்னை படைத்த பிதாவாகிய தேவனோடும் குமார நாயை இருக்கிறது செழிப்பு உண்டாகும் மல்லே லூயா என் அன்பு பிள்ளைகள நாட்டப்படுகிறதுனுடைய முக்கியம் நிறைய நோக்கம் இருக்குது திஸ் ஆர் த த்ரீ ப்ரைமரி ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பீங் பிளாண்டெடு நான் துதிக்கணும் வசனத்துக்கு செவி கொடுக்கணும் அவரோட ஐக்கியப்பட்டு கொண்டே இருக்கணும் ஹல்ல இப்போ அவர் எனக்கு பண்றது அதை நான் உங்களுக்கு நாலு காரியங்களை சொல்றேன் மூணாவது பாயிண்ட் பிக்கமிங் ஃப்ளோரிஷ் அவர்கள் யார் அவர்கள் என்றால் அவர்கள் செழித்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பதிமூணு கர்த்தருடைய நாலயத்திலே ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் அவங்க எப்படி இருப்பாங்க செழித்து இருப்பான் நீ அந்த மூணு பிரின்சிபிள் ஃபவுண்டேஷனல் காரியங்களை நான் ஒப்பு கொடுத்து செய்யும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா என்னையும் அறியாம ஒரு செழிப்பு என் வாழ்க்கையிலே உண்டாகிறது அல்லே சொல்ல முடியுமா என் அருமையான பிள்ளைகளை இன்னைக்கு எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி யாரும் வி நீட் டு ஃபேஸ் ஆல் த ஃபோர் சீசன்ஸ் நீங்களும் நான் ரசிக்கப்பட்டதுனால உங்களுக்கு சம்மர் வராமல் போகிறதில்லை வின்டர் வராமல் போகிறதில்லை மழை பெய்யாமல் போ எல்லாத்துக்குமே வி ஆர் கோயிங் டு பட் ஹவு ஐ ஆம் சர்வை all these சீசன்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா என் அருமையான பிள்ளைகளை அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு நாட்டப்பட்டவர்களை செழிப்படைய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அவங்கள ஃப்ளோரிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஃப்ளோரிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் நீங்க பாருங்க ஏன் ஃப்ளோரிஷ் பண்றாருன்னா என்னுடைய தோட்டக்காரராக என்னுடைய பிரதான மெய்ப்பர் இருக்கிறார் ஒரு அலையில ஏன் சொல்லலாமா இப்போ நான் வந்து என்ன எதுக்கு இங்கே வச்சிருக்கிறாருன்னா அவர் தான் எல்லா உலகத்தின் சபைக்கும் எல்லாம் பிரதானமான மெய்ப்பறை ஒவ்வொரு சின்ன சின்ன சபைக்கும் அவர் ஒரு சின்ன மெய்ப்பொரை ஏற்படுத்தி வச்சுருக்கிறார் அவர் அலையில் சொல்ல முடியுமா ஹீ இஸ் அவர் கார்டனர் அவர் என்னை என்ன பண்ணணும்னு அவருக்கு நல்லா தெரியும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஃபுல்லாக ஒழுங்காக நல்லா வந்தாங்க துதிக்கிறதுல கொஞ்சம் இதாக இருக்குல்ல ஏதாவது ஒன்று பண்ணுவார் கார்டனர் ஏதாவது ஒன்று பண்ணுவார் செவி கொடுக்குறதுல கொஞ்சம் பலவீனமாக இருக்குது இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவார் ஏன்னா கார்டனர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறீங்க ஐக்கியம் ஃபுல்லாக நம்மளுக்கே கொஞ்சம் டேக்கா விடுற மாதிரி இருக்குது ஐக்கியத்தில் இங்கேயே ஒரு கோளாறு இருக்குது கொஞ்சம் பிடிப்போம் என்ன சொல்கிறீங்க ஏன்னா அவருடைய பார்வையில் உங்களையும் இன்னும் வச்சிருக்கிறார லே லூயா நீங்கள் பாருங்கள் சின்ன குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்க ஒரு கண்ணு இங்கே பள்ளிப்படத்துலையும் இருக்கணும் இன்னொரு கண் அங்கே போய்கிட்டே இருக்கும் எங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்காண்டி கீழே விழுந்துடக்கூடாது எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு அக்கறை இல்லைங்களா சாதாரண மனுஷன் நம்மளே எவ்வளோ கவுன்னும் கருத்தமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்க ரெண்டு பேரோட பேசும்போது அவங்க தவறான வார்த்தைகள் பேசுனான்னு பரவாயில்ல ஏன் பிள்ள பேசக்கூடாது கவனமாக இருக்கிறீங்க நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா ஏய் உன் ஃப்ரெண்டு செஞ்சால் நீ செஞ்சுருக்க கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க கார்டனராக இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைக்கு இல்லைங்களா சொல்கிறீங்கல்ல அப்பா எப்படி நம்மளை விடுவார் அதனால தான் எங்கே கொண்டு வந்து வச்சார் அப்படின்னா ஆலயத்தில் நாட்டினார் வா மீதி பூரா நீங்கள் வெளியில் திரியும் போதெல்லாம் நீங்கள் ரியல் ஆள் கிடையாது ஷேடோ தான் ஒரு ஆமேன்னு சொல்லலாமா நீங்களாம் பூரா ஷேடோ பிம்பங்களாக இருக்கிறீங்க வெளியில் போகும்போது நீங்கள் உண்மையிலே அவருடைய பிரகாரத்தில் ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறீங்க அல்லேலியா சொல்லலாமா நம்புறவங்கெல்லாம் ஒரு அல்லேலியா சொல்ல முடியுமா எப்படி என்னை செழிக்க வைக்கிறார்னா ஃப்ளோரிஷிங் இன் ஃபெமென் பஞ்ச காலத்திலும் கர்த்தர் என்னை எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அவர் என்னை செழிப்புள்ளவனாக வைக்க முடியும் ஜெனசிஸ் இருபத்தாறாவது அதிகாரம் ஒன்று ரெண்டை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆப்ரஹாமுடைய வாக்குத்தத்துவத்தின் பிள்ளை ஈசாக்கு அவர் இருக்கிறார் ஒரு பஞ்சம் வந்துடுது ஆப்ரஹாமின் காலத்தில் வந்த பஞ்சம் போல் இன்னொரு பஞ்சம் வந்துடுது நம்ம ஆள் எங்கே போகிறாரு பிலிஸ்தீர் இடத்துக்கு போகிறார் கேராகு அப்படி கேரார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறாரு இவருக்கு ஒரு டவுன் ஹார்ட்ல ஒரு பிளான் இருக்குது அப்பா முன்னாடி ஒரு வாட்டி பஞ்சம் வரும்போது அப்பா எகிப்துக்கு போனாரு அதே மாதிரி பிள்ளை செஞ்சிடக்கூடாதுன்னு ஆண்டவர் பார்க்கிறார் தரிசனத்திலும்னு சொல்கிறாரு நீ எகிப்துக்கு போகாத இந்த தேசத்தில் இரு நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன் இவர் சொல்லலாமா என் அருமையான பிள்ளைகளை இன்னைக்கு இந்த கால வேலையில் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் இடமாற்றங்கள் உங்களுக்கு செழிப்பை கொண்டு வந்துரும்னு நினைச்சிடாதீங்க இல்லை இதை விட்டாது அதை விட்டாது உன்னை எந்த இடத்துல ஆசிர்வதிக்கணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருக்கிறாரோ அது போதும் ஒரு இலையில சொல்ல முடியுமா ஏன்னா என்னை ஆசிர்வதிக்கிறவர் எதையும் செய்யக்கூடிய வல்லமை உடையவர் இவனுக்கு ஒரு எண்ணத்தில் இருந்ததே ஆண்டவர் கண்டுபிடிச்சி தரிசனத்தில் சொல்கிறாரு கணவள் வந்து சொல்கிறாரு போகாதப்பா நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உங்கள் அப்பா ரொம்ப நல்லவரே என் சொல்லுக்கெல்லாம் கீழ்பிடிஞ்சவர் உன்னை பெரிய ஜாதி என்ன உன்னை நல்ல பையன் கீழ்பிடிஞ்சுட்டான் போகவே இல்லை எகிப்துக்கு அவன் பெலிஸ்திய தேசத்தில் ஒரு ஓரமா கெரார் அப்படிங்கிற ஒரு தேச பகுதியில் இருந்தான் அவன் ஆண்டவர் தூண்டுறாரு நீ எங்கே இருந்தா என்னப்பா நீ உனக்குள்ள விதைகளை விதை ஒரு அளையிலேயே சொல்லலாமா என் அருமையான பிள்ளைகள் இன்னைக்கு நான் சொல்கிறேன் எங்க இருக்கிற ஒரு கர்த்தருக்கு என்ன விதைச்சிக்கிட்டே சொல்லலாமா வேதம் சொல்லுகிறது பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தாறு பன்னெண்டு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தரவனைக்கு ஆசிர்வதித்ததுனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமாப்பா பஞ்சம்பா நான் பஞ்சத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன் செம இருபத்தாறாவது அதிகாரத்துல ஒன்னு ரெண்டு அப்படிதான் ஆரம்பிக்குது எந்த தேசத்துல பஞ்சமோ அங்கேயே வதவதைக்க வச்சாரு ஆண்டவரு ஆனா மற்றவங்களுக்கு இவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா கற் தை ஆசிர்வதித்தவனை செலிக்க பண்ணினார் அல்லே லூயா ஹலோ தப்பி பொழைச்சா போதும் வயிற்றுக்கு வந்தா போதும்னு விதைச்சு கூட இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொன்னதின்படி அவன் செய்ததுனால நூறு மடங்கு ஹண்ட்ரட் போர்ட் பிளஸிங் அல்லே லூயா என் அருமையான பிள்ளைகளே ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி அதுக்கு தான் அவங்களை பிரகாரங்களில் வைக்கிறது கஷ்டமா இருக்கும் மழைய வானத்தை பார்த்தா வானமே இல்லாத மாதிரி கூட இருக்குது சில நேரம் மேதமே இல்லை எங்க மழை பெய்யும் ஆய்யா நீ பயப்படாத என் கர்த்தரே உனக்கு மேகமாய் இருப்பார் பரவே இல்லோய்யா என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பஞ்சகாலம்ன ஒன்னே இன்னைக்கு நிறையா பேர் நான் பார்த்துருக்கறேன் சில பேர்லாம் இங்கே இந்த ஊரில் இவ்வளவு எக்கனாமி டவுன் ஆகிருது இந்த ஊருக்கு போய் செட்டில் ஆகலாம் இதெல்லாம் உங்க புத்திப்பா உங்க புத்தி நம்மளுடைய அறிவு கொஞ்சம் ஒர்க்காவிற மாதிரியும் இருக்கும் ஒர்க்கை ஆகுற மாதிரியும் இருக்கும் கடைசியில் மாட்டிக்கொள்ளுவேன் ஒரு அலையிலையும் சொல்லலாமா நான் சொல்கிறேன் கர்த்தர் போன்னு சொல்லாத வரைக்கும் அந்த இடத்த விட்டு போகக்கூடாது கர்த்தர் போகணும்னு சொன்னால் அதுக்குன்னுட்டு நம்மளுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா அப்பா அனுப்புகிறாரு என்ன சொல்கிறீங்க நானாக திட்டம் போட்டுட்டு கர்த்தரது ஆசீர்வதிக்கணும் பண்ண முடியாது அல்லே லூயா ஆண்டவர் எனக்கு உதவுகிறாரு அவருடைய பிரகாரங்களை நாட்டுறதுனால இதை செய் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேங்கிற மாதிரி ஈசாக்கு சொல்கிறாரு நீ இங்கே இருது நான் சொல்கிற வரைக்கும் இங்கே இரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் ஒன்று பேசாமல் இருக்கிறான் அந்த இடத்துல அவன் விதையை விதைக்கிறான் அவனுக்கு உரிய இடத்துல நூறு மடங்கு எல்லா பயனும் எரிச்சல் ஆயிடுறான் ஏன்னா அவனுக்கு விளையலை நீங்கள் அடுத்த வசனத்தை படிங்க பொறாமை கொண்டார்கள் ஹலோ ஏன் தாய் நாடு நான் விதைக்கிறேன் ஒன்றும் வரையலை ரெஃப்யூஜ் மாதிரி வந்தான் சார் அவன் விதைக்கிறது பூரா விளையுது வரதா வருதா இன்றைக்கி நம்மளை பார்த்து நிறைய பேர் பார்க்குறாங்களா வர்றாங்களா எங்கெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் வேலை பண்ணலாம் நீங்கள் பிள்ளைங்களாம் என்னெல்லாம் பார்த்து சொல்லியிருக்காங்க யூ ஹேவ் ஸ்குவாண்டட் ஆல் ஆஃப் அவர் ஜாப்ஸ் அப்படின்னாங்க என்னமோ நான் வேலை வாய்ப்பு அதிகாரி மாதிரி நாங்கள் வந்து எங்களை மாதிரி ஆள்லாம் வந்து இந்த தேசத்தில் உள்ள வேலையெல்லாம் சுரண்டிட்டோம் அப்படிங்கிறாங்க நான் மனசுக்குள்ளாரே சொ மனசுக்குள்ளாரே நம்ம என்ன பண்ண முடியும் என்ன சொல்கிறீங்க அவன் என்னை கூப்பிட்டு வேலை கொடுத்ததே பெரிய விஷயம் நான் அதை நினச்சிக்கிட்டே கர்த்தருக்கு சந்தோஷம் பண்ணிகிட்டு இவனுக்கு என்னடா நம்ம இப்போ வேலையெல்லாம் பிடிக்கிட்டோம்னு வரைய நினச்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு சின்ன சிரிப்பு வந்துச்சு எப்படி உலகம் நம்மளை பார்க்குது நீங்கள் நினைக்கிறீங்க நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் முதல்ல உங்களை நீங்கள் கொஞ்சம் அசிங்கமாகலாம் பார்க்குறத நிப்பாட்டிக்கணும் ஒரு வேளாலையும் சொல்லலாமா நம்ம தான் பிள்ளைங்க நம்மளை பார்த்து நிறையா பேர் எப்படித்தருமா வெளியில் உள்ள புகை வந்துக்கிட்டு இருக்குது நிறையா பேருக்கு இன்னும் இருக்கிறாங்களே இவ்வளவு செழிப்பாக இருக்காங்களே என்னென்னமோ நடக்குது அப்படி இப்படின்னாலும் ஏன்னா என்னப்பா பண்ணுறது அவருடைய கிருபையில் ஆலயத்தில் நாட்டி என்னை செலிக்க வைக்கிறார் அல்ல இல்லையா சொல்லலாமா அவர் எனக்கு போதிக்கிறாரியா எல்லாருக்கும் நடக்கலைப்பா எனக்கு கொஞ்சம் நடக்குதுப்பா எல்லாருக்கும் நிகழ்றது எனக்கு நிகழ மாட்டேங்குது காரணம் என்னன்னா அவர் என்னை மூடி மறைச்சு பாதுகாக்கிறாரப்பா அவர் சொன்னதை செய்யறப்பா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறப்பா அதனால் நானே எதிர்பார்க்கலப்பா நூறு மடங்கு அவருடைய இறக்கம் கிருபை அல்ல சொல்லலாமா நீங்கள் அப்படி பொறாமை கொண்டார்கள்னு பதிமூணாவது வசனம் சொல்லுது இருபத்தாறு வரட்டலாம் நீ இந்த இடத்த விட்டு இருக்காத போ அப்படிங்கிற அப்படி வைக்கிறது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு சொல்லலாமா செழிப்பு எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும் என் அருமையான தேவ ஜனமே சங்கீதம் முப்பத்தி மூணு பத்தொன்போது சொல்லுது பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது யார் மேலே நீதிமான் ரசிக்கப்பட்ட ஜனம் ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க லே லூயா என் அருமையான பிள்ளைகளை நான் வாட்ஸ்அப்பில் ஒரு காரியம் பார்த்தேன் யூஸ்வலாக அப்படி பார்க்க மாட்டேன் அது யூடியூப்பில் பார்க்கும்போது திரும்பி அந்த லிங்க் வந்ததுனால சும்மா தட்டி பார்த்தேன் ராஜமுந்திரி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஒரு தெலுங்கு தேசம் அது அங்கே ஒரு அம்மா உட்கார்ந்துருக்குது அவங்கவுங்கள போய் ரொம்ப கிண்டல் பண்ணி ஒருத்தவங்க ஏதோ ஒரு காரியம் செய்கிறாங்க அவர் வந்து நீ கும்பிட்ற ஏசு ஏன் உன்னை இங்கே வச்சுருக்கிறாரு அப்படின்னா அந்த அம்மா அவர் பதில் சொன்னாங்க உன்னை இந்த மாதிரி பிச்சை எடுக்கிற மாதிரிலாம் வச்சுருக்கிற மாதிரி இருக்குதுன்னு ரொம்ப கிண்டலாக பேசுகிறாங்க ஆனால் அந்த அம்மா தொல்நோயாளி அந்த அம்மா சொல்லுது நீங்கள் அப்படி பேசாதீங்க இந்த கை வரலாம் அழுகி எல்லாம் போன மாதிரி இருந்துச்சு அவர்கிட்ட ஜெபிச்ச பிறகு தான் எல்லா பொண்ணும் ஆரின்னுச்சு சார் பங்களாவில் உள்ள அந்த அம்மா சொல்லலை ரோட்டில் ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துருக்கிற ஒரு விசுவாசி அம்மா சொல்றாங்க நல்ல ஒரு ஓல்டு உமன் அவர் பயங்கரமா மாக் பண்ணுறாரு அந்த அம்மாவை நம்ம சளைக்கவே சளைக்கவே இல்லை சொல்லிக்கிட்டு எனக்கு ஆச்சரியத்தில் ஆச்சரியம் ஏன் அந்த அம்மானா அது அம்மா தன்னிட்ட உள்ள குறைவ பார்க்கவே இல்லைங்க அது என்ன பார்க்குதுன்னா இந்த சூழ்நிலையில என்ன இவ்வளவு நிறைவாக வச்சிருக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது அல்லே லூயா என்ன மாதிரி சொல்லுதுங்கிறீங்க அவ்வளோ பதில் சொல்லுதுங்க அந்த அம்மா பெரியவங்க எவ்வளோ ஒரு பெரிய விசுவாசம் காரணம் என்ன அப்படின்னா அந்த அம்மாவுக்கு தெரியுது நான் கர்த்தருடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவள் அல்லே லூயா அல்லே லூயா கர்த்தருக்குள்ளார நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது இப்போ பாரு நான் எஸ்வே வே கும்பிடல நான் தான் உனக்கு வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்னு அவர் திரும்பி ஒரு ஃபைனல் சொல்கிறாரு அதுக்கு அந்தமாக சொல்லுது இல்லை நான் கும்பிட்ற சாமி தான் உங்களை மாதிரி ஆளுங்கன்ட்டு அனுப்புகிறாங்க நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க சார் தைரியமாக சொல்லணும் சார் சொல்லுவோம் வேணுமா வேலை போனாலும் போயிடும் கஸ்டமர் போயிடுவாங்க நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம்ல அந்த மாதிரி அதெல்லாம் நினைக்கலங்க யாரும் சொல்லுங்கள் நீங்கள் அந்த வீடியோ வேணாலும் போய் பாருங்கள் நான் சொன்னது ஒரு ரொம்ப சாம்பிளான ரெண்டு மூணு காரியம் தங்க சொன்னேன் நீங்கள் போய் பாருங்கள் அந்த லிங்க் நான் அப்புறமா மூலியமாக அனுப்பிச்சி விட்றேன் நான் பாருங்கள் எனக்கு அது ஒரு இன்ஸ்பைர்டாக இருந்தது எப்படி அப்படின்னா அது இயேசுவை விட்டு கொடுக்கவே இல்லை அது என்ன பண்ணுது அதுதான் உண்மையான பிளான்டேஷன் அதுலேயே லோயா என் அருமையான பிள்ளைகள் ரெண்டாவதாக ஆக எப்படி ஃப்ளோரிஷ் பண்ண முடியும்னா இது நியாய தீர்ப்புக்கு தப்பும்படியாக என்னை ஆண்டவர் செழிக்க வைப்பார் அல்லே லூ ரொம்ப முக்கியமானது நான் சொல்ல வரேன் ஆபரகாமுடைய சொந்த சகோதரனுடைய மகனா லோத்து ஆண்டவர் ஆபரகாமை கூப்பிட்ட உடனே லோத்தும் வர்றேன்னாரு சரி விசுவாசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாரு கொஞ்ச நாளில் வந்த உடனே அவர் தனியாக கொஞ்சம் பிரிந்து போகிறாரு பிரிந்து போய் லோத் ஐயா எங்கே இருக்கிறாருன்னா சோதம் குமாரால போய் குடியிருக்க போகிறாரு அது பாவம் நிறைந்த பட்டணம் ஒரு நாள் அப்பிதாவாகி தேவனுக்கு கோபம் வந்துருச்சு அவர் சொல்கிறாரு நான் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன் போது நம்ம ஆபுரகம் ஐயா என்ன சொன்னார் அப்படின்னா ஆண்ட ஒரு பாதத்தில் அப்படியே நிற்கிறாரான் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் ஐ லவ் திஸ் வசனம் அதில் அவன் ஆரம்பிக்கிறது பாருங்க என்ன மாதிரி பண்ணுறாரு ஜெனசிஸ் பதினெட்டு இருபத்தி மூணு நான் சொல்கிறேன் அப்பொழுது அப்புறமும் சபிமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழுப்பீரோ சோதம் குமார் குறித்து அவன் பேசலை அவன் ஃபர்ஸ்ட் ஜபம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா நீதிமான் அவ்வளவு முக்கியம் உள்ளவன் ஒரு அலையில் என் சொல்லலாமா பட்டணம் எல்லாம் நீதிமானுக்காக உண்டாக்கப்பட்டது நல்லா ஏன் வச்சுக்கொள்ளுங்க அவனுடைய எப்படி அண்டர்ஸ்டுட் இந்த ரைஷியஸ் மேன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் அப்பா நீங்க அழிச்சிடாதீங்க அவங்க சொல்றான் அப்பா எல்லாம் இருக்கட்டும் நீதிமான் ரொம்ப ரொம்ப முக்கியமாச்சுமா அழிக்க போறீங்க சரி அது ஒன்றும் பண்ண முடியாது அங்க நீதிமான் இருந்தா என்ன பண்ண போறீங்க என்ன ஆரம்பிக்கிறான் அவனுடைய ஜபம் அப்படியே போகுது அப்படியே அந்த ஜபத்துல அப்ப ஏன் அப்படின்னா பீப்புள் ஆர் சோ பிரியஸ் அவருடைய பிள்ளைகள் தான் ரைச்சியஸ் பீப்புள் அவங்கள ஆண்டவர் எப்படி பார்க்குறாரா ரொம்ப ரொம்ப ப்ரைஷியஸாக பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அருமையான பிள்ளைகளே அவர் அழிக்க போகும்போது பத்தொம்பதாவது அதிகாரத்தில் பதினாறு பதினேழுலாம் படிச்சிங்கன்னா லோத்துக்கிட்ட போய் சொல்கிறாரு அப்பா உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் கூட்டிட்டு கிளம்பு இந்த இடத்த விட்டு நான் அழிக்க போகிறேன்னா இவன் தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க யார் இந்த லோத்து பைய சில சமயம் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்றது நம்மளுக்கு புரிந்தும் புரியாமலும் கேட்டும் கேட்காமலும் அறிந்தும் அறியாமலும் இருப்போம் பார்த்தீங்களா சில நேரம் ஏன் அப்படின்னா எங்கேயோ ஒரு மாமிசம் நம்ம நினைக்கிற மாதிரி இன்னும் வார்த்தை வரலையே வரக்கூட சில சமயம் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையாக சொல்லும் போது சிலதை இழக்கிற மாதிரி இருந்தாலும் விட்டுட்டு விடியாந்துடணும் ஒரு சொல்லலாமா சில பேருக்கு எல்லாம் வேணும் அந்த கொண்டாவும் வேணும் இந்த கொண்டாவும் வேணும் அதோட அண்ணக் கொண்டாவும் மாதிரி எதாவது தூங்கிட்டு வந்துடுவோம் இல்லைங்களா எல்லாம் வேணும் அவனுக்கு ஒன்றும் விடமாட்டான் ஆண்ட சொன்னாலும் இவன் அதுக்கு ஒரு உபாச ஜெபம் பண்ணி நான் சொல்றதை சொல்லும் அப்படின்னு இவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் ரொம்ப கொடுதல் இல்லைங்களா எங்களா நீதிமன்றம் இருக்க இருக்கு ஒரு ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க அவனுக்கு வர்ற வார்த்தை எல்லாத்துக்கும் மேலான ஆலோசனை கருத்தர் சொல்றது ஒரு அலெலியா சொல்லாம நீ அவருக்கு ஆலோசனை கொடுக்கிற மாதிரி ஜபம்லாம் பண்ணக்கூடாது அலெலியா இப்படி செஞ்சிருக்கலாமே ஆண்டவர் ஐயோ பாவம் அவரோட நீ அறிவாளியா இருக்கிறார் அப்படித்தானே லோத்துக்கு சொல்றாரு தாமதிக்காம ஓடு அப்படிங்கிறாரு ஏன்னா அவருடைய ஜட்ஜ்மெண்ட் ஏன் தெரியுமா நான் சொல்றேன் என் நிமித்தமாய் உங்கள் நிமித்தமாய் ஆண்டவர் அநேக நியாய தீர்ப்புகளை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு நீங்களும் நானும் அவ்வளவு முக்கியமான ஆளியா ஏன் தேசத்துக்காண்டி உங்களை என்னை ஜெபிக்க வைக்கிறார் அப்படின்னா என்னாலே அவருடைய தண்டனை நியாய தீர்ப்பு கொஞ்சம் தள்ளி போறதுக்காக ஏன்னா அவர் இறக்கமுள்ள தெய்வம் உங்க மூலியமா என் மூலியமா இறக்கம் காமிக்கிறதுக்கு அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார் நல்லா அறிந்து அவர் சொல்றாரு பதினாறு பதினேழு அதிகாரம் ஜெனசஸ்ல தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் நீதிமானுக்கு இறக்கம் உண்டு ஆலயத்தில் நாட்டப்பட்டவனுக்கு இறக்கம் உண்டு அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமார்த்திகள் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வேலையே கொண்டு போய்விட்டார்கள் அல்லே லூயாம் பதினேழாவது வசனம் சொல்லுது அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ அல்ல எல்லாருக்கும் அழிவு உண்டு ஆனால் நீதிமானாய் அவருடைய ரத்தத்தில் ஆக்கப்பட்டவனை ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு ஜீவனுக்கெனை வைத்திருக்கிறதுனால அவனை ஆண்டவர் அநேக நியாயத்திற்புகளின் சம்பவத்திற்கெல்லாம் தப்பிச்சு கொண்டே இருக்கிறார் அல்லையா சொல்ல முடியுமா என் அன்புப்பில்லை நீ நிறைய நம்ம ரோட்டில் ஓட்டுறோம் நிறைய காரியங்கள் எவ்வளவு கேர்லெஸ்ஸாலாம் ஓட்டி நம்ம தப்பிச்சிருக்கிறோம் பார்த்துருக்கிறீங்களா இல்லைங்களா நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா எங்கள் வீட்டில் நான் கார் ஓட்டினா எல்லோரும் கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு நடுங்குவாங்க பயமாக இருக்கும் எனக்கே தெரியும் அதையும் எங்கள் வீட்டில் போன வாட்டி ஒரு கோளாறு சொல்லிட்டாங்க அம்மா என் பையன் பெரிய பையன் சொல்கிறான் அம்மா அப்பா வந்து என்னென்னு தெரில அவர் தனியாக ஓட்டினார்னா ஒழுங்காக தான் ஓட்டுறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்மளாம் ஓட்டம்போது தான் அப்படி ஓட்டுறாங்க ஒரு தைரியம் இவங்க பார்த்துக்குவாங்கன்ட்டு என்ன சொல்கிறீங்க எவ்வளவு ஒரு ஹேர் பிரெத் லெவல்லலாம் நம்மளை ஆண்டவர் எஸ்கேப் பண்ணி வச்சுருக்கிறாரு இல்லைங்களா எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ அசமாவைதான் நடக்குது ஆண்டு ஒரு கிருபையில நம்மளை காத்துக் கொள்றாரே என்னமா எல்லாருக்கும் நடக்கிற ஒரு தீர்ப்பு ஒரு இடத்துல அது ஆஃபீஸாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் ஸ்தலமாக இருக்கலாம் இங்கே இருக்கலாம் ஆனால் அதுலேருந்து என்ன கொள்ளும்படி கருத்துல ஒரு சின்ன கிருபை பாருங்க இங்கே இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா என் அன்பு பிள்ளைகளை நீங்கள் கருத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருப்பதுனாலே அல்லே லூயா வேற ஒன்றும் கிடையாதுப்பா உன்ன தூக்கி இங்கே பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அது நிறைவேறணும் இல்லைங்களா லோத்த குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு அதனாலதான் அவனை பார்த்தாரு நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா நித்திய கீர்த்தி பா சும்மா இல்ல என் அருமையான பிள்ளைகளை ஓடிப்போ அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம் என் அருமையான தேவ ஜனமே நோவாவை பார்க்கிறாரு நான் நோவா நான் உன்னை எப்படி தெரியுமா பார்க்கறேன் இந்த சந்ததியில உன்னை என் கண்ணுல இருந்து நீதிமான பாக்குறேன்னு சொல்றாரு ஏழு ஒண்ணு ஜெனசிஸ் அவனுக்கு உலகத்துக்கே வரக்கூடிய முதல் நியாய தீர்ப்பு வந்ததுங்க அவனையும் உன் குடும்பத்தையும் தப்பிக்க வச்சாரு கரங்களை திட்டம் ரெண்டு செலுத்தலாமா தப்பிக்க வச்சாருங்க இன்னைக்கு அநேக வேலையை செல நம்மளுக்கு தெரியாதுங்க ஆனால் நம்ம நிறைய நேரம் தப்பிச்சு தப்பிச்சு கர்த்தர் கிருபையில் பழச்சு கொண்டு இருக்கிறோம் சொல்லலாமா தப்பிச்சு தப்பிச்சு பழச்சு கொண்டே இருக்கிறோம் என்னது என்ன என்ன பாஸ்டர் நம்ம அப்படி தப்பிக்காம இந்த விளையாட்டு ரொம்ப அழுப்பாக போச்சுன்னு நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா நீங்க நினைக்கிறீங்கல்ல உங்களுக்கு நடந்த சூழ்நிலைகளை நீங்களும் நானும் நினைப்பதை விட மற்றவர்கள் அதிகமாக நினைத்து கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறாங்க கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா எப்படி இந்த குடும்பம் எப்படி இந்த சகோதரன் எப்படி இந்த சகோதரி இவ்வளவு கடுமையான சூழ்நிலை அவங்க இப்படி இருக்கிறாங்க எல்லாம் அடுத்தவங்க பேசுறான் அடுத்தவங்க நம்மளை குறித்து பேசுறாங்க கவனமா இருங்க ஆண்டவர் நம்மள உன்னதமான நோக்கம் ஆபத்து அந்த அழிவில் இருந்து என்னை செழிப்பாக தப்பிச்சு என்னை செழிக்க பண்ணி கொண்டிருக்கிறார் லோத்துக்கு அது நடந்தது என் அருமையான பிள்ளைகளை ஹல்லே லூயா மூன்றாவதாக ஒரு காரணத்தின் ஃப்ளோரிஷிங் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் ஈவில் பிளான்ஸ் எனக்கு எதிரான சதி திட்டங்களிலும் கர்த்தர் என்னை செழிக்க வைக்கிறார் தெரியுமா உங்களுக்கு நம்பர்ஸில் மோவா பரசன் பாலாக் பாலாம் என்கிற தீர்க்க தரிசியை ஹயர் பண்ணுறான் எதுக்கு தெரியுமா ஹயர் பண்ணுறான் அவனுக்கிட்ட பவர் கிடையாது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தான் இவன் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு பெரிய ஆளை ஹையர் பண்ணி நீர் ஆசிர்வதிக்கிறவங்க ஆசிர்வதிக்கப்படுவாங்க நீ சபிக்கிறவங்க சபிக்கப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய சன்மானம்லாம் கொடுத்து எதேதோ பண்ணி அவனை உள்ளே கொண்டு வந்துடுறான் இந்த பாலாக்குக்கு ஆண்டவர் பாலாம் தீர்க்க தரிசி பார்க்குறாரு ரைட் ரைட்டு அந்த ஏழு பளிப்படங்களை கட்டி ஏழு காலைகளை பழிக்கூடு என்னென்னமோன்னு பண்ணுறாரு இப்போ அவனுக்கு ஒன்று நடக்குது பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது அதிகாரம் நம்பர்ஸில் ஏழு எட்டு நான் படிக்கிறேன் சபிக்கணுன்ட்டு போகிறான் அப்போ என்ன நடக்குதுங்கிறத அவனே சொல்கிறான் பாருங்க யார் பாலான் தீர்க்கதரிசி சொல்றாரு அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாவின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளிலிருந்து ஆறாமிலிருந்து இருந்து வரவழைத்து நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும் நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான் போட்டு கொடுத்துட்டானா எழுதி வச்சிட்டான் யார் என்னை கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி கரசன் இப்படி சொன்னார் அப்படின்னு பாலாம் தீர்க்க தரிசி சொல்கிறார் அந்த இடத்துல எட்டாவது வசனம் அவனே சொல்கிறான் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமாப்பா நீ நினைக்கிறீங்களாப்பா உங்களுக்கு எதிராக நிறைய பேர் சாபம் விடலாம்ப்பா உங்களை நிறையா பார்த்தாலே அவங்க கண்ணில் புகை வர்ற மாதிரி உங்களை வெறுக்கலாம்ப்பா ஒன்றும் ஒன்றும் பண்ணாது ஒரு இளலியா சொல்லலாமா அது உங்கள் பிஸ்னஸ் ஸ்தலமாக இருக்கலாம் வேலை ஸ்தலமாக இருக்கலாம் உங்கள் சொந்த பந்த ஸ்தலமாக இருக்கலாம் எங்கே போனாலும் ராஜா நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொன்னால் வன்கண்கள் எரிச்சலின் கண்கள் பொல்லாப்பின் கண்கள் பொல்லாத இருளின் வல்லமைகள் காக்காதபடி அவருடைய ஆலயத்தில் உன்னை ஆவியிலே நாட்டப்பட்ட வைத்திருக்கிறார் இளேலியா சொல்லலாமா என் அன்பு பிள்ளைய நீங்க அதுல கவனமா இருக்கணும் என் தேவ ஜனமே அவனே சொல்றான் சபிக்க வந்தவன் சொல்றான் ஐயோ தேவன் சபிக்காதவங்களை நான் எப்படி பா சபிக்க முடியும் தேவன் வெறுக்கவே இல்லையா அவங்கள அது வரைக்கும் நிறைய முறுமுறுத்திருக்காங்க இது வரைக்கும் அவன் பண்ணாத அட்டூழியம் கிடையாது இஸ்ரோவேல் ஜனம் தெரியுமில்ல மோசைய கல்லறிஞ்சு காலி பண்ண நினைச்ச நினைச்சப்பாய அவனை குறிச்சுக்கிட்டு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இஸ்ரோவேலை நான் இன்னும் வெறுக்கலன்னு சொல்லியிருக்கிறாரு அத அவனுக்கு தெரியுது அவன் அறிக்கை செய்கிறான் தேவன் வெறுக்காதவங்க நான் வெறுக்கிறது எப்படி இன்னொன்று வசனம் அதே நம்பர்ஸ் இருபத்தி மூணுல இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி மூணு படிக்கிறேன் என்ன சொல்றாரு அவர் யாக்கோப்பிலே அக்கிரமத்தை காண்கிறது இல்லை இஸ்ரவெலியில குற்றம் பார்க்கிறது இல்லை அவர்களுடைய தேவனாய கர்த்தர் அவர்களுடைய இருக்கிறார் ராஜாவின் ஜெயக்கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது வரலையா சொல்லலாமா என்னமோ புதுசு புதுசாக சொல்கிறீங்கிற மாதிரி இருக்குதா எப்படி இருக்கு பாருங்கள் நம்மளை குறித்து தான் பேசியிருக்கிறாங்க இல்லைங்களா ராஜாவின் ஜெய கம்பீரம் யாருக்கிட்ட இருக்குது நம்மள்கிட்ட இருக்குது அல்லே லூயா ஒரு ராஜா எப்படி கம்பீரமாக எந்த சூழ்நிலையிலும் இருப்பானோ அப்படி இருக்கிற பிள்ளைங்க தான் நீங்களும் நானுமா அது வேதம் சொல்லுகிறது அக்கிரமமாக ரைட்டு ரைட்டு ஆனால் ஆண்டவர் அதை உங்களுக்கு நீங்கள் மனம் மருந்தி மனம் திரும்பி அதை மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் சரி பண்ணி விட்டாரு அது அக்கிரமா ஆண்டவர் பார்க்கறதில்ல நீங்கள் இருக்கான்னு சொல்ல ஆகிட்டே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து இருபத்தி ரெண்டில் தேவன் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு இருபத்தி மூணு தான் ஹைலைட் என்ன சொல்கிறாரு யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை கரங்களை தட்டி நின்று செலுத்தலாமா அப்பா இது ஒரு சம்பவம் இவர்கள் தேவனுடைய உன்னதமான குமாரர் அவரை அறிவிக்கிற ஒரு உன்னதமான ஜாதி அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக பவுலையா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒன்று ஒரு 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 குறி சொல்கிறோம் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துச்சு இந்த ஒரு நாள் இவர் அப்படியே அபவுட் எடுத்து திரும்பி பொல்லாத சாத்தானை எவ்வளவு விட்டு போ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஓடி போயிடு சேர்ந்தது புரியுதுங்களா நம்ம செய்கிறத கூட எவனும் குறி சொல்லக்கூடாது ஒரு அலையில் சொல்லலாமா கர்த்தருடைய நம்ம ஆண்டவர் சொல்றாரு சொல்றேக்கோப்புக்கு உரோதமான மந்திரவாதமே கிடையாது இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் புள்ளி சூனியம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்கீங்களே ஏன் தெரியுமா சில பேரை பாதிக்குது நாட்டப்படலை யூ ஆர் லைக் அ பாட்டட் பிளான்ட் அதுதான் வேற ஒன்றுமே இல்லை நீ ஆலயத்தில் நாட்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வாக்கு தத்துவம் நிறைய பேரும் நீ அவருடைய பிரகாரங்களில் அவருடைய கிருபையின் பிரகாரங்களில் நீங்கள் நாட்டப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்டால் உங்களுக்கு முன்னாடியே வந்து ஜாபு பால்னு சொன்னாலும் ஒன்றும் ஆகாது அவனுக்கு தான் ஏதாவது ஆகும் ஒரு இலையில் என் சொல்லலாமா என் அருமையான பிள்ளைய அப்படி தாங்க காமிச்சு இஸ்ரோவேல் ஜனங்கள் மந்த மந்தையாக உட்கார்ந்துருக்கிறான் இவன் அப்படியே பார்க்குறான் ஒரு விஷயம் இருக்குது சொல்ல பாருங்க எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொன்னான் பாருங்க இப்படி நான் சபிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் என் வாயில் வார்த்தை ஆண்டவர் வேற மாதிரி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு இவன் தான்டா சந்ததி இவன் மறிப்பது போல் நான் மறிக்க வேண்டும் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா சார் ஹைலைட்டு சார் அவனுடைய ஆசை எப்படி தெரியுமா வந்துச்சு சார் இவனை போல நான் வாழ்ந்துட்டோம் நம்ம இவரை போல நான் வாழட்டும் நம்ம கேட்போம்ல ஆனா என்ன பார்க்கும் போது உங்களை பார்க்கும் போது ஒருத்தவனுக்கு எப்படி தெரியுமா இவன் சாவு மாதிரி இவனுக்கு ஒரு முடிவு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு பாருங்க அந்த மாதிரி முடிவு எனக்கு வேண்டும் கடைங்களை தட்டி நின்று செலுத்தலாமா அதை அவன் சொல்லுகிறான் இருபத்தி மூணு பத்துல அவன் சொல்லுகிறான் நீதிமான் மறுப்பது போல் நான் மறிப்பேனாக என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான் வாட் அ பியூட்டிஃபுல் பீப்புள் தெரியுமா நீங்கள நானும் ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கியாப்பா உனக்கு இந்த செல் பிடிப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு என் கதை எப்படி முடியுமோ நல்லா முடியும் நீ ஒண்ணும் எதையும் எழுதி வச்சிடாத அவ்வளவுதான் நீ நான் எதையாவது எழுதி வச்சுக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு இருக்காம இருந்தா சரி அல்ல எழுதியா சொல்ல உங்களுக்கு பியூட்டிஃபுல் முடிவு பியூட்டிஃபுல்லான எண்டு வச்சிருக்கிறார் உடனே சொல்லலாமா என்னுடைய மரணம் ஒன்றும் பயப்படணும்னு அவசியமே இல்லை சார் ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை நான் ஊதியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தருணம் தருணம் அப்படியே எல்லாத்தையும் ஆண்டவரே உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் ஒரு அல்ல சொல்லலாமா எங்க போறேன்னு தெரிஞ்ச பிறகு நான் எதுக்கு சார் கவலைப்பட இப்போ எங்க அம்மா இறங்காங்க எனக்கு ஒரே ஒரு வருத்தம் அம்மா பக்கத்தில் இல்லைன்ட்டு அம்மா பக்கத்தில் இல்ல எண்பது வயசு வரைக்கும் கருத்து எங்கள் அம்மாவை நல்ல உயிரோடு வச்சுருந்தாருங்க எத்தனையோ முறை எங்கள் அம்மா இறந்து போயிடுவாங்க நாங்கள் திருச்சி ரெண்டு வாட்டி பிரயாணம் திருச்சி ஓடணுங்க நைட்டோட நைட்டாலாம் அங்கெல்லாம் எங்கள் அம்மாவை எழுந்து உட்கார வச்சுருந்தாருங்க நான் அதுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேங்க இருபத்தி மூணு வயசு வரைக்கும் முந்தானையை பிடிச்சிட்டு பக்கத்தில் படுத்திருந்தவங்க ஒரே ஒரு இது ஆண்டவரே என் ஜபம் இதுதான் என் ஜபம் அதுதான் என் மடியில் எங்கள் அம்மா உயிர் போகணுன்ட்டு நான் ஜபம் பண்ணியிருக்கேன் ஆண்டவர் நிறைவேற்றலைங்க அதை ஆண்டவர் அதை நிறைவேற்றலை ஓ ஒரு ஊழியக்கா அதனுடைய கேட்கல கேட்கலை மனசு வழிதான் ஒன்றும் பண்ண முடியாது நான் ஏன் தெரியுமா அவர்கள் நீதிமான் அவங்க முடிவாக அவர் எழுதி வச்சுருக்கிறார் ஒரு அழைன்னு ஏன் சொல்லலாமா நல்ல முடிவுங்க ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றினார் அந்த சத்தம் கேட்டேன் அந்த வார்த்தையை கேட்டேன் எங்கள் அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான் அவங்க இறக்குற நேரம் எனக்கு அந்த வசனத்தை வசனத்தாண்டவர் கொடுக்குறாரு ஒரு ரச்சிக்கப்பட்ட பிள்ளைங்க மூலயமா எனக்கு அந்த சம்பவங்கள் வளர்க்கப்படுது தட் டைம் கால் ஃப்ரம் இந்தியா கேம் டு வஸ்ட் நான் இன்னும் இவ்வளோ தைரியமாக நிற்கிறது அதுதான் நான் இன்னும் மனது வெடிச்சு அழுகலை இன்னும் அழலுங்க நான் ஊருக்கு போனால் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு கூட தெரியாது பார்த்து பார்த்துக்கொள்வார் ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தருமா நீதிமான் முடிவு சூப்பராக இருந்ததுங்க சூப்பராக இருந்துச்சுங்க என் மடியில் போனாலும் அவங்க பரலோகத்துக்கு போவாங்கன்னு என்னங்க நிச்சயம் ஆனால் நான் ஆறாயிரம் மைலில் உட்கார்ந்துருக்கும் போது என்னுடைய பரலோக தாப்புன்னு சொன்னார் பாரு தாயான எடுத்துட்டேயா அப்படின்னு சொன்னார் பாரு அதுதான் அதுதான் இப்போ எனக்கு அது மகிழ்ச்சி அந்த இதில் எங்கள் அம்மா யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எனக்கு நிச்சயம் கொடுத்தாரு ஆண்டவர் அம்மா பார்லோகத்தில் இருக்கிறார்கள் அல்லே லூயா எதைப்பார்தல் ஸ்தலத்தில் வைத்திருக்கிறாங்க என் அருமையான பிள்ளைய சொல்கிறான் ஒரு சபிக்க வந்த தீர்க்க தரிசி இவன் மறிக்கிறது போல் நான் மறியணும் இவனுக்கு ஒரு முடிவு பிதாவாகிய தேவன் வச்சிருக்கிறார் போல அது போல நான் என் முடிவு அது போதும் அப்படிங்கிறான் யார் சபிக்க வந்தம இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் அப்படி சொல்ல வைப்பார் அல்லை சொல்லலாமா நீங்கள் கும்பிடுற சாமியை கும்பிடணும் சார் நீங்கள் போகிற மார்க்கத்துக்கு நான் போகணும் சார் நீங்கள் இருக்கிற மாதிரி நான் இருக்கணும் சார் உங்கள் வாழ்க்கை போல என் வாழ்க்கை இருக்கணும் சார் இதுக்கு தான் சார் உங்களை ஆலயத்தில் நாட்டப்பட வச்சுருக்கிறார் எல்லாம் லூயா சொல்லலாமா உங்கள் ஆலயத்தில் நாட்டப்பட்டனுடைய முக்கியமான நோக்கம் இது ஒன்று தான் வேறு எந்த நோக்கமுமே இல்லை என் அருமையான தேவ ஜனமே இன்னைக்கு நான் உங்களுக்கு அன்பாக சொல்ல முடியும் நீங்களும் நானும் சாதாரண கூட்டம் அல்ல கிரேட் அலெக்சாண்டர் மறிச்சாரு நீதிமான் கிடையாது கிரேட் அலெக்சாண்டர் தான் ரைச்சியஸ் அலெக்சாண்டர் கிடையாது புரியுதுங்களா நான் சொல்ல வருது ஆனால் உங்களுக்கு எனக்கும் நீதிமானாய் மறிப்போம் மல்லா சொல்லலாமா நீதிமானுங்க நீங்களும் நானும் அவருடைய ஆலயத்தில் வச்சு அழகு பார்க்குற பிள்ளைங்க செழிப்பு அவருடைய வசனம் என்கிற வெளிச்சம் என்னை வளர்த்துக்கிட்டே இருக்கும் அல்லேலுயா சொல்ல முடியுமா அடுத்ததாக ஆண்டவர் என்னை எதுக்கு நாட்டுறாருன்னா கனி கொடுக்கும்படியாக அவர்கள் முதல் வயதிலும் கனி கொடுப்பார்கள் தொண்ணூற்றி ரெண்டு பதினஞ்சு சொல்லியிருக்குதான் அப்பா கனி கொடுக்க வைப்பாருப்பா என்னால் முடியலையே அவர் கொடுக்க வைப்பார் ஒரு அலையில சொல்ல முடியுமா நீங்க எதுவும் பிடுங்கி கொடுத்துடாதீங்க அது சரியா வராது மரமே மரமே பறித்து கொடுக்க முடியுமா கொடுக்காது யார் படிப்பா தோட்டக்கார் வச்சிருப்பாரு தோட்டக்கார அளவு பண்ணுவார் யாராவது ஏறி பறிச்சு கொள்ளுங்க அப்படிதானேப்பா மரத்துல இருந்து கனி பறிக்க முடியும் இல்லை பெரிய காற்று அடிக்க பண்ணுவார் அது புயல் காத்தாமல் இருக்கலாம் சில நல்லா முதிர்ந்த கனிகள் கீழே உழுறும் சில நேரம் சில நேரம் வந்து நம்ம மரத்தை போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்குவான் உழுக்குவான் என்னோட அங்கேருந்து பார்த்தா பழுத்த மாதிரி இருந்துச்சு ஒன்றும் உதற மாட்டேங்கிறதே அவனுக்கு மரம் ஏற தெரியாது இருந்துச்சுன்னா அவனுக்கு மிதித்து ஏறி இருப்பான் நல்ல சொல்லலாமா கனி கொடுக்கணும் நீங்கள் நம்மளுக்கு நம்மளாம் எப்படி தரமா கனி கொடுக்கணும்னு வைக்கணும் அப்படி வைப்பேன் நீ போடு ஒன்று ஜூஸ் போடாமல் ஒரு பேரும் விட மாட்டான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஜூஸ் இதுக்கு அடித்து சாறு பிழிஞ்சிருவாங்க சில பேர் நீங்கள் இந்த கரும்பு ஜூஸ் விற்கிறதெல்லாம் பார்த்துருக்குறீங்களா நான் சில நேரம் பருதா அந்த கரும்பு சக்கையை பார்த்து இதுக்கு மேலேயே இதில் எப்படா வரும்னா விடுவான் பாருங்க திரும்பி இன்னொரு வாட்டி விட்டு இப்படி பிள்ளைங்க எடுப்பான்ல அவனுக்கு தெரியும் தான் அந்த அவன் பொழப்பே அந்த தான் அவன் அந்த கரும்பை வதைக்கணுன்னு செய்கிறதில்ல இதனால் நாலு பேர் குடிக்கணும் அவனும் நல்லா இருக்கணும் ஒரு அழைஞ்சியாக சொல்லலாமா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக மாறணுங்க ஒன்று ஆலயத்தில் நாட்டுறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை கனி கொடுக்கும்படியாகவும் ராமேன் சொல்லலாமா கனி கொடுக்கும்படியாக தான் நம்மளுக்கு சில பேர் நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளை வந்து பிடுங்கி எறிகிறது மாதிரியே ஆட்களை தான் வச்சுருப்பாங்க நீ கனி கொடுக்கணுன்னு தான் வருகிறான் நீ கொடுத்துட்டு பேசாமல் இருப்பான் ஒரு அதுலையை சொல்லலாமா நீ கொடுக்காததுனால தான் நான் வர்றான் அது சொந்த பந்தமாக இருக்கலாம் சபையாக இருக்கலாம் வேலை எங்கே வேணாலும் இருந்துட்டு போகட்டும் நீங்கள் எங்கே இருந்தாலும் கனி கொடுக்கும்படி ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கீங்க ஒரு ஆமையன் சொல்ல முடியுமா என் அருமையான பிள்ளைகளை இன்றைக்கி நான் அதெல்லாம் பிக் டாபிக் ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் முதிர் வயதில் ஒன்று கனி கொடுக்க வைப்பார் எப்படி தெரியுமா ஒன்று வச்சுருப்பார் அதான் நான் சொல்கிறேன் புஷ்டியாக இருப்பேன் ஒரு ஆமின்னு சொல்லலாமா பசுமையாக இருப்பேன் ஒன்று எண்பது வயசு பிறந்தாலும் ஐயோ பிரதர் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் என்ன பிரதர் அப்படின்னு தான் சொல்லி நிற்பீங்க ஒரு ராமையன் சொல்லலாமா காலேபு மாதிரி நம்ம ஒரு அழியா சொல்லலாமா காலேஃப் மாதிரிப்பா யோசுவா மாதிரிப்பா நூற்றி இருபது வயசு வரைக்கும் மோசஸ் இருந்தாராம் கண்ணு பார்வை நல்லா இருந்துச்சான் நான் நாற்பது வயசில் கண்ணாடி போட்டுட்டேன் ஏன்னா அதுக்கிட்டு தான் ரசிக்கப்பட்டேன் நான் இல்லைண்ணா ஒரு வேளை கண்ணாடி போட மாட்டேன்னு சொல்லியிருப்பேன்னாக்கும் என்ன சொல்கிறீங்க என்ன மாதிரி இருக்குது பார்த்திங்களா என்ன மாதிரி இருக்குது தேவனுடைய ஒளியில பார்த்து முகமுகமா சாயலை பார்த்து கண்ணெல்லாம் ஒன்றும் குருடாலாம் போடல நல்லா பார்வை சும்மா கம்பீரமாக இருந்தது அப்படின்னு முதிர் வயதில் ஒன்றும் இல்லை நீ ஒன்று பெலவீனமே கிடையாது நீங்கள் யாராவது இங்கே பெலவீனத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து அதெல்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரமாக வைங்க ப்ரெஷர் வரட்டும் டயபெட்டிஸ் வரட்டும் இருந்துட்டு போட்டுமே அதுதான் எங்கே போவோம் அதுதான் எங்க போ வந்துட்டு போட்டுமே நீ நல்லா இருப்பியா உன் முடிவு அவர் வச்சிருக்கிறார் யா டயபெட்டிக்ஸோ நோயோ பிரச்சனையோ நத்திங் கேன் டிசைட் யுவர் எதப்பா நம்புற நீ எதை நம்புற நீ நான் உங்களுக்கு அன்பா சொல்றேங்க எனக்கு இருக்குது சார் பிரெஷர்லாம் நீங்க வேற ஐயா இவர் ரொம்ப கம்பீரமா பேசுறாரு இவருக்கு ப்ரெஷர் ஏறி ஏறிதான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு வயசுலேருந்து மாத்திரை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் கொஞ்சம் விசுவாசத்தில் விட்டு அதை ஒரு ரெண்டு குரூப் வந்து என்னை பயமுத்தி நிறுத்துக்கிட்டுக்கிட்டுன்னு திரும்பி மாத்திரையை போட்டுட்டேன் பயந்துட்டேன் சரி என்னடா அது பெரிய பெரிய பிள்ளைங்களாம் சொல்கிறாங்களேன்ட்டு ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதுன்னு தான் என்னங்க என்னுடைய ஆயுசு அவர் கரத்தில் இருக்குதுங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு அன்பாக சொல்லுவேங்க சார் உங்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம் உங்களுக்கு காரியங்கள் இருக்கலாம் ஆனால் உன்னை எல்லா சூழ்நிலையும் செழிப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறார் வைக்க போகிறார்னு சொல்லலை செழிப்பாக இருப்பார்கள் பிரசன்ட் பர்ஃபெக்ட் அது ஒரு அலையிலேயே சொல்லு செலுத்தி இருப்பாங்க செழிப்பாக இருப்பார்கள்னு சொல்லலை அது என்ன சொல்லுது ஆலய பிரகாரங்களில் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செலுத்தி இருப்பார்கள் த மொமெண்ட் யூ ஹாவ் பின் பிளான்ட் இன் ஹிஸ் கோட் யார்ட்ஸ் யூ ஹேவ் ப்ளூம் you have started to flourish அப்படின அர்த்தம் புரியுங்களா இன்னுமே அந்த ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டீங்க இனி அந்த फ्लोரிஷ்மென்ட் அந்த செழிப்பு இன்கிரீஸ் ஆயிட்டு தான் போகும் அது முதிர்வேதல போய் எங்க நிக்கும் அப்படினு சொன்னீங்கனா புஷ்டியா இருப்ப பசுமையா இருப்ப அது கனி கொடுத்து கொண்டே இருப்பீர்கள் கரங்களை தட்டி ஒரு ஜோரா நன்றி செலுத்தலாம் என் அன்பு பிள்ளைய நான் இங்க உங்களுக்கு அன்பா சொல்ல முடியும் ஆண்டவர் நம்மளை பஞ்சகாலத்துல காலத்தில் போஷித்து நடத்த முடியும் எனக்கு எதிராக வருகிற ஈவல் பிளான்ஸ்லையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நடத்த முடியும் அவன் ஆசைப்படுவான் ஏன் முடிவு போல சொல்லி எவ்வளோ பெரிய நியாயத்தீர்ப்பு தண்டனை தீர்ப்பு வந்தானோ அதில் ஆண்டவர் என்ன விசேஷமாய் பார்க்கிறதுனால நீதிமான் துன்பம் வருவதற்கு முன்பே எடுத்துக்கொள்ளப்படுகிறான் கொள்ளப்படுகிறான் ஒன்று அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கொள்வார் இல்லை இந்த இடத்துலேருந்தே எடுத்துக்கொள்வார் ஒரு அல்ல சொல்லலாமா எஸ்ஏ ஐம்பத்தி ஏழு ஒன்று சொல்லுது ஒண்ணும் கவலைப்படாத ஒண்ணுமே கவலைப்படாதீங்க ஆண்டவர் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் படாதே படாதேன்னு சொல்லியிருக்காரு கவலைப்படாதே பயப்படாதே இது ரெண்டை மாத்திரம் தான் நம்ம தாரக மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்போம் பயமாக இருக்குது பிரதர் கவலையாக இருக்குது பிரதர் ஆண்டவர் இது ரெண்டும் தான் படாதே படாதேன்னு சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் போய் பாருங்கள் ஏசு கிறிஸ்து வாயிலேருந்து இந்த ரெண்டு வசனம் தான் நாங்கள் போன வாட்டி ஒரு பாஸ்டர் ஜான் பாபு வெட்டமாலையாவிட்டு போய் பேசிக்கிட்டு இருந்தோம் அவர் சொல்றாரு கிட்னி போயிருச்சுங்கிறாரு எனக்கு பயமாக இருக்குது என்னமோ அவர் தூக்கி போட்டது மாதிரி என்னமோ காற்று வண்டியில் டயரில் காற்று போனது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க நானும் பிரதர் இந்திரனையாவும் போய் போயிருந்தோம் அவங்க நம்மளுக்கு ச சேரிட்டி காவண்டி உதவுகிற பாஸ்டர் சார் கிட்னி போயிருச்சுருங்கிறாரு சார் எல்லா ஆர்கன்ஸும் ஒன்றுமே வேலை செய்யலங்கிறாரு சார் சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க அவரு ஐ எம் லிவிங் இன் காட்ஸ் கிரேஸ் அப்படிங்கிறாருங்க ஒரு ஓப்பமே இல்லைங்க அவர் சொல்கிறார் எனி மூமெண்ட் எனி திங் கேன் ஹேப்பன் டுமிங்கிறாருங்க ஆனால் அது அவர் பயந்து சொல்லலைங்க அவர் சொன்னது தான் இந்த வார்த்தை வாட் ஜீசஸ் டோல்டஸ் ஃபியர் நாட் ஒரி நாட் பட் வி ஆல்வேஸ் டூ திஸ் அப்படிங்கிறாரு அவர் எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார் அது ஒரு நல்ல பாயிண்ட்டு ஏதாவது கவலை இருக்குதாப்பா ஒரினஸ் இருக்குதாப்பா இல்லை ஒரு ஃபியர்னஸ் இருக்குதாப்பா ரெண்டையும் இப்படி ஒதுக்கி வைங்க நீ ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைங்க இதை இன்றைக்கி உங்கள் மனசில் வச்சுக்கொள்ளுங்க இதை விசுவாசிங்க வாழுங்க நீங்கள் ஏற்கனவே உங்களை செழிக்க வைத்திருக்கிறார் வைத்து கொண்டே இருக்கிறார் அதை அவர் நிறுத்தப் போவதே இல்லை கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா அவர் நிறுத்தவே போல ஏன்னா அவர் நோக்கம் நீங்க வந்து ஆலயத்தில் என்ன நாட்டிறீங்கன்னு கேட்கல இட் இஸ் ஹிஸ் பிளான்

சுவின்னா மத்திலே இயேசுவின் சுவின்னா மத்திலே ஜெபிக்கிறோம் பரலோக தகப்பனே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா கர்த்துடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் ஆண்டவர் தேவனுடைய பிரகாரங்களை செலுத்திருப்பாரு என்று சொன்னபடி இந்த நாளில எங்களோடு நீ இடைப்பட்ட வசன வார்த்தைகளுக்காய் கோடி கோடி ஸ்தோத்துறோம் எங்களோ ஒருவரையும் அர்ப்பணிக்கிறோம் எங்க பிள்ளைங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையில மத்தியில் இருந்தாலும் சரி in the evil plot அவங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் சரியாப்பா ஜபிச்சு கொண்டே இருக்கு യേശുബിൻ നാമത്തിലേ യാക്കോപ്പുക്ക് വ്രോധമാണ് മന്ത്രവാദം ഇല്ലേ ഇസ്ത്രവേലുക്ക് വ്രോധമാണ് കുറിച്ച്തും ഇല്ലേ എങ്ങളോട് ബലപ്പെടുത്ത വസനങ്ങൾക്കായി സ്തോത്രീതിമ നിത്യ കീർത്തിള്ളവെന്ന് അസ്താരം ഉള്ളവനും അവനുടെ അവനുടേ സുരസിനേലെ ആശീർവാദം ഇരുക്ക് അപ്പാ നീതിമാനുടേ വാസ സ്ഥലങ്ങളെ കർത്തർ ആശീർവദിക്കാർന്നീങ്ങളവരേ അല്ലേ ലൂയാമാനക്ക് துன்பங்கள் எல்லாவற்றிலும் கருத்து அவனை சொல்லி இருக்கிறீங்க இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட எங்களை நீ செழிக்க வைத்துக் கொண்டிருக்கிறதுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் வியாதிகள் அணுகுவது இல்லை பிணிகள் அணுகுவது இல்லை சாபங்கள் எங்களை அணுகுவது இல்லை ஆண்டவரே எந்த உபத்திரவங்களையும் ஜெயம் எடுக்கும்படியாக ஆண்டவர் எங்களை செழிக்க வைத்திருக்கிறபடியினால் உங்களுடைய வசனம் ஜீவனுள்ள வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா இந்த மத்திய வேலையிலே எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே அவர்கள் செழித்து இருப்பார்கள் என்று சொன்னபடி கர்த்தர் நீர் உன்னதமான நோக்கத்தோடு எங்களை நாட்டியிருக்கிறேன் இந்த சபைக்கனை கொடுத்த இங்கே நாட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் கூட நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் எல்லாரையும் ஆசீர்வாதமா வைங்க சுகம் என்ற செழிப்பு ஐஸ்வர்யம் எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்திலே செழிப்பு பயபக்தியிலே செழிப்பு விசுவாசத்திலே செழிப்பு சுயபலத்திலே செழிப்பு வேலை எல்லாவற்றிலும் எங்கள் பிள்ளைங்களை நீங்க செழிப்புள்ளவர்களாய் நீங்க ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அன்போட ஜபிக்கிறேன் குடும்ப சமாதானத்தில் ஒரு செழிப்பு உண்டாவதாக ஆண்டவரே ஆண்டவரே நாங்க கேட்கல எங்க மேல வைத்த அன்பு உம்முடைய பிரகாரங்களில் எங்களை நட்டு வச்சிருக்கிறீங்களே எல்லாரும் கடங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா நாங்க தகுதியே இல்லை உங்களுடைய பிள்ளைங்கன்னு சொல்லக்கூட ஆனா நீர் என்னுடைய புள்ளன்னு சொன்னது மாத்திரம் அல்ல உடைய பிரகாரங்களில் வைத்து எங்களை வளர்க்குறீங்களா அதுக்காக தோத்துராப்பா உன்னுடைய வசனம் என்ற தண்ணிய ஊத்துருக்கலப்பா சுத்திகரிக்கிறீங்களாப்பா எங்களை கனி கொடுக்க வைக்கிறீங்களாப்பா எல்லாத்தையும் ஏசப்பா நீங்க எங்களுக்கு செய்து கொடுக்கிறீங்கள நன்றி செலுத்துறாப்பா ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களை வேலி அடைக்கிறீங்களாப்பா நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த கால வேலை மத்திய வேலையில் உமக்கே ஸ்தோத்திரம்